டேஸ்டி டாடி டாடி. இது தர பொரியா இல்லையா? அம்மா தர சொல்லுமா? ஏய் ஆரம்பிச்சிங்க உங்க பிரச்சனையே. அமைதியா சாப்பிடுங்க. போதுமா. எல்லாம் நீங்க குடுக்குற செல்லம் தான். நீ ஆரம்பிக்காத. ஏற்கனவே நான் ஆபீஸ்ல இருந்து டயர்டா வந்திருக்கேன். ஏன் இவ்ளோ லேட்? கிரேவி. அப்பா சாப்பிட்டாரா? ம், சாப்பிட்டாரு. மாத்திரை போட்டாரா? போட்டாரு. தூங்கிட்டாரா? புக் படிச்சிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். சரி, அந்த டவல் எடு. இங்க பாரு, இங்க பாரு. வெயிட் பண்ணு. நீ சாப்பிடு. ஏய், சாப்பிடும்போது விளையாடாதீங்க. அமைதியா சாப்பிடுங்க. அடுத்த கேம் பாரு. அப்பா ஓடி வா. ஸ்ரீ, மொபைல குடு. சாப்பிடும்போது என்ன விளையாட்டு? ஏங்க, உங்க எம்டி ஃபோன் பண்ணிருந்தாருங்க. உனக்கும் பண்ணிட்டாரா? ஆமா, எதுக்கு 4 மணிக்கு வர சொல்லிருக்காரு? மண்டே ஒரு ஆடிட்டிங் இருக்கு. அதான். அப்ப எனக்கு ஃபோன் தாப்பா. யாரு முதல்ல சாப்பிட்றீங்களோ அவங்களுக்கு தான் மொபைல். நான் ஃபர்ஸ்ட் சாப்பிடுவேன். சரியா, வேகமா சாப்பிடுங்க. சாப்பிடுங்க. ஏங்க, நான் கேட்டதுக்கே பதில் சொல்லு. ஏங்க லேட்டு? அதான் எம்டி உனக்கே ஃபோன் பண்ணார்ல, அப்புறம் என்ன? சும்மா ஏங்க, அலாரம் வச்சிட்டீங்களா? ஆமாமா, நான் காலையில் சீக்கிரமாக போனோம். 3 கிளாக்லாம் வச்சிரு. நீங்களே வைங்க, அதான் ஃபோன் இருக்குல்ல. ஏய், விளையாடுறது போதும். ஃபோனை கொடுங்க. கொடுங்க அம்மா கிட்ட. கொடுங்கடி, தூங்க வேண்டாமா? நாளைக்கு சண்டே தானம்மா. ஆஃபீஸ் போகணுண்டா அப்பா. சண்டே எதுக்கு ஆஃபீஸ் போற? லீவ் போட வேண்டியதானே? ஆமா, லீவ் போட வேண்டியது. ஏய் வாயாடி, அடி வாங்க போற நீ. அஸ்வினி, ஸ்ரீ, ரெண்டு பேர் தூங்க போறீங்களா இல்லையா இப்போ? அப்ப எங்களுக்கு கதை சொல்றியா? ம், கதையா? நீ கண்டிப்பா அடி வாங்க போற. தூங்குங்க. அப்பா, அப்ப நீ சொல்லுப்பா. ம், அஸ்வினி, தாத்தா நிறைய கதை சொல்வாரு, அவர்கிட்ட போய் கேளு. அப்பா ரொம்ப டயர்டா இருக்கண்டா. ஏங்க, அவரையாச்சும் நிம்மதியா தூங்க விடுங்க. இவங்களை ஏன் அங்க அனுப்புறீங்க? அப்பா தூங்க லேட் ஆகும். தாத்தா தூங்கி இருக்க மாட்டாருமா? சரி, போங்கம்மா, தாத்தா கிட்ட போங்க. சரி சரி வா. மாமா தலைவலின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இதுங்க போய் என்ன பாடுபடுத்த போதுங்களோ தெரியல. குழந்தைங்கன்னா அப்படிதான், விடு. உங்களுக்கு என்ன, ஆபீஸ் ஆபீஸ்ன்னு போயிடுவீங்க. லீவு நல்ல இதுங்களை வச்சுட்டு நான் பாடுற பாடு இருக்கே, அதுவும் சின்னவ இருக்காளே. அவ கேள்விக்கு என்னால் பதில் சொல்லவே முடியல. என்னாலதான் கேள்வி கேட்க முடியல, அவளாச்சும் உங்ககிட்ட கேள்வி கேட்கறாளே. காலையில சீக்கிரமா ஆபீஸ் போகணும்னு சொன்னீங்க, ஞாபகம் இருக்கா இல்லையா? பேசாம படுங்க. உண்மைய சொன்னா கோவம் வருமே. சரி சரி, அலாரம் வச்சுட்டு லைட் ஆஃப் பண்ணு. ஐயோ, போன்ல சார்ஜ் வேற இல்ல. ஏய், தூங்கலையா? இல்ல தாத்தா. ஏன் தூக்கம் வரல தாத்தா? தூக்கம் வரலையா? அதுல என்ன பாக்குற? ஏன் தாத்தா சின்ன ஃபோன் வச்சிருக்க? அப்பா மாதிரி பெரிய ஃபோன் வாங்கலாம்ல. எனக்கு இந்த ஃபோன் போதும்மா. அதுக்கு இல்லை தாத்தா, கேம் விளையாடதான். கேம் விளையாடவா? உங்க அப்பா ஃபோன் இருக்குல்ல, அதில் கேம் விளையாடு. அம்மா கொடுக்க மாட்டேங்குதே தாத்தா. அம்மா தர மாட்டேங்கிறா. அப்ப இதில் விளையாடு. ஐயோ, அதில் இந்த கேம் இல்லை தாத்தா. இதில் அந்த கேம் இல்லையா? இல்லை தாத்தா. அப்ப என்ன பண்ணலாம்? கதை சொல்லு தாத்தா. வந்து நீங்க ஹோம்வொர்க் பண்ணிட்டீங்களா? ம், பண்ணிட்டோம் தாத்தா. அப்போ உள்ள டிவில ஏதாவது கார்ட்டூன் படம் பாருங்க, போங்க. அதுக்கு இல்ல தாத்தா. என் ஃப்ரெண்ட் ஸ்கூல்ல ஒருத்தி, அவங்க தாத்தா இந்த கதை சொன்னாரு அந்த கதை சொன்னாருன்னு என்கிட்ட வந்து பெருமையா சொல்றா. அதுதான். ஏன் உங்க தாத்தா கதை சொல்ல மாட்டாரா அப்படின்னு கேக்குறா தாத்தா. அதனால தான் இப்ப கதை சொல்லுன்னு சொல்றேன். அப்படியா? எங்க தாத்தாவும் சூப்பரா கதை சொல்லுவாங்கன்னு சொல்லுவோம்ல. நான் உனக்கு என்ன கதை சொல்றது தாத்தா? அது என்ன புக்கு? இதுவும் ஒரு கதை புத்தகம்னா? ஐயா, அந்த கதையை சொல்லுங்க. ஓஹோ, ஓகேவா? ஆ, ஓகே. உட்காரு உட்காரு, நீயும் உட்காரு, நீயும் உட்காரு. ஆ, கதை ஆரம்பிக்கலாமா? மங்களாபுரம்னு ஒரு ஊர். அங்க ஒரு ஜமீன்தார் இருந்தார். ஜமீன்தார்னா? ஜமீன்தார்னா ரொம்ப பணக்காரரு, அந்த ஊர்லயே பெரிய ஆளு. யார் அவரை பார்த்தாலும் கும்பிடுவாங்க, மரியாதை பண்ணுவாங்க. அவருக்கு ரெண்டு பிள்ளைங்க. மூத்த பிள்ளை பேரு சூரிய பிரபு, ரெண்டாவது பிள்ளை பேரு ருத்ர பிரபு. அந்த ரெண்டாவது பிள்ளை இருக்கான ருத்ர பிரபு, அவன் சென்னையில உள்ள ஒரு கல்லூரியில படிச்சுக்கிட்டு இருந்தான். காலேஜ் தானே தாத்தா? ஆமா, காலேஜ் தான். காலேஜில படிச்சுக்கிட்டு இருந்தான்.
அதே காலேஜில் படிச்சுட்டு இருக்கிற ஒரு பொண்ணை ருத்ர பிரபு நேசிச்சான். தாத்தா டிவியில் எவ்வளோ பார்த்துருக்கோம், சும்மா சொல்லு தாத்தா. அதான் அதான் லவ் தான், லவ் தான். சும்மா சொல்லு தாத்தா, இது கூட தெரியாதா? சரி இந்த பாரு, நான் கதை சொல்லும்போது இந்த மாதிரி எதுவும் பேசக்கூடாது, புரியுதா? சரி தாத்தா. அந்த ருத்ர பிரபு அந்த பொண்ணை நேசிச்சான் இல்லையா? லவ் தானே தாத்தா. நீ விட மாட்டேங்கிற அந்த வார்த்தையை. சரி பரவாயில்ல, ருத்ர பிரபு அந்த பொண்ணை லவ் பண்ணான் இல்லையா, அங்கிருந்து கதையை ஆரம்பிக்கிறேன். நின்றாலே கனவே உன் நிழல் குளிர் காய்கிறே.
என்ன? நம்ம முதல்ல அண்ணன் அன்னைக்கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு அப்புறமா தான் நம்ம லைஃபை ஆரம்பிக்கணும். இவங்க தான் என் அண்ணன் அண்ணி. என் மேலே ரொம்ப பாசமாக இருந்தாங்க. ரொம்ப அழகாக இருக்காங்கல்ல. என்ன லேட்டு? என்ன அவசரம்? முதல்ல நீ என்னோட லவர், இப்போ என் பொண்டாட்டி. லவர் லேட்டாக வரலாமா? பொண்டாட்டி லேட்டாக வரக்கூடாது. வந்தா? வந்தா லேட்டாக தூங்க வேண்டி இருக்கும். இன்னைக்கு எப்படியும் தூங்க முடியாது. அப்போ நாளைக்கு? நாளைக்கும் தான். ஆமா, வந்ததுலேருந்து கேட்கணும்னு இருந்தேன். வீட்டில் அண்ணா ஃபோட்டோ, அண்ணி ஃபோட்டோ, அத்தை ஃபோட்டோ எல்லாம் இருக்குது. மாமா ஃபோட்டோ எங்கே? எதுக்கு? இல்லை, நான் மாமாவை பார்த்ததே இல்லைல்ல. வீட்டில் அவங்க தானே பெரியவங்க. பெரியவங்க ஆசீர்வாதம் இன்றைக்கும் தேவை தானே? அதெல்லாம் ஒன்றும் வேணாம். ஏன் அப்படி சொல்கிறீங்க? முதல்ல இந்த பாலை குடி. முதல்ல நீங்கள் சாப்பிடுங்க. ஆமா, நான் கேட்டதுக்கு பதிலே இல்லை. சில கேள்விகளுக்கு பதில் இருக்காது. முதல்ல பாலை குடி. நான் என்ன சொல்ல வரேன்னா, இதை பேசுறதுக்கான இடம் இது இல்லை. அப்ப வேற எதுக்கு இந்த இடம்? கொஞ்ச நேரத்தில் உனக்கே புரியும். என்னாச்சு? பழைய வீடுல சுவிட்ச்லாம் லூஸா இருக்கு. இருவர நம்ம ஃபர்ஸ்ட் நைட் வெளிச்சத்துல தான் நடக்கணும்னு ஆண்டவன் நினைக்கிறான் போல. நினைப்பாரு. அந்த லைட்டு கொஞ்சம் ஆஃப் இருக்கட்டும். என்ன ஆச்சு? கொஞ்ச நேரம் படுத்தா சரியாயிடும். சரி, படுத்துக்கோ.
என்ன ஐயா, இது பசுபதியோட பொண்டாட்டிங்க. என்னவா? உங்களை பார்க்க தான் வந்திருக்கா. ம், உள்ள போ. சொல்லுமா, என்ன விஷயம்? ஐயா, இந்த வீட்டுக்கு நாயா காவு காத்து மாடா வளைச்ச என் புருஷன் இப்ப கேக்க நாது இல்லாம ஜெயில கிடக்குதியா? பசுபதி நம்ம வீட்டில் தான் வேலை பார்த்துட்டு இருந்தான். நம்ம பெரியய்யாவுக்கு அவன்னா ரொம்ப உசுறு. ஒரு நாளைக்கு 100 தடவை பசுபதி பசுபதினு கூப்பிட்டுக்கிட்டே இருப்பார். அவனும் பெரியய்யா மேலே ரொம்ப மரியாதையும் பாசமும் வச்சுருந்தான். அது ஒரு தப்பு பண்ணியிருக்காதையா? சேர்க்க சரியில்லைங்கய்யா, சில திருட்டு அப்படி இப்படின்னு எதேதோ சொல்கிறாங்கய்யா, எனக்கு ஒன்றுமே புரியலைங்கய்யா. ஆனால் அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் அந்த சம்பவம் நம்ம வீட்டில் நடக்காமல் இருந்திருந்தா இன்னைக்கு பெரியய்யா நம்மளோட இருந்திருப்பாருமா? பார்க்க போனாலும் விட மாட்டேங்கிறாங்க. சரிம்மா, நான் வக்கீல்கிட்ட பேசுறேன், அவர் என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம். ஐயா, நான் உங்களை தான் நம்பி இருக்கேன். ஜமீன் ஐயா இருக்கிற வரைக்கும் கூட இருந்து பாத்துக்கிச்சு. சரிம்மா, எழுந்திரிமா எழுந்திரிமா, நான் பாத்துக்கிறேம்மா. நான் வக்கீல்கிட்ட பேசுறேன், எவ்வளவு செலவுனாலும் நான் பாத்துக்கிறேன், தைரியமா போ, நான் இருக்கேன். சரிங்க ஐயா. ஆமா, நீ எவ்வளவு நாளா இந்த வீட்டுல வேலை பாக்குற? நானா? நான் சின்ன வயசுல இருந்தே இந்த வீட்டுக்கு அடிக்கடிக்கு வந்து போயிட்டு தான் இருந்தேன். ஆனா பெரியய்யா இறந்த பிறகுதான் நான் இந்த வீட்டுக்கு வேலைக்கு வந்து சேர்ந்தேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி வேலை பார்த்தது இந்த வீட்டுல எங்க பெரியப்பா தான். ஆமா, ஹாஸ்பிட்டல் போனீங்களே, டாக்டர் என்னம்மா சொன்னாரு? செக் பண்ணிட்டு ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லிட்டாரு. ஒண்ணுமே இல்லையா? அப்புறம் ஏன் அடிக்கடிக்கு இந்த மாதிரி ஆகுது? தெரியல. எனக்கு தெரிஞ்சு ஒரு கஷாயம் இருக்கு, அது உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதை வேணா நான் வச்சு தரேன், நீங்க தொடர்ந்து 4-5 நாள் குடிங்க, உடம்புல இருக்கிற எந்த பிரச்சனையா இருந்தாலும் குணமாயிடும். அம்மா அஞ்சல, டாக்டருக்கு படிச்சுட்டு நீயே இந்த வீட்டுல வேலை பாக்குற? போங்கம்மா, எப்ப பாரு கேலிதான் உங்களுக்கு. நான் போய் கஷாயம் எடுத்துட்டு வரேன். சரி, ஓகே. நானும் நீங்களும் ஒரே மாதிரி தான்ல? எப்படி சொல்ற? ஆமா, நம்ம கல்யாணம் எங்க அப்பாக்கும் பிடிக்கல, உங்க அப்பாக்கும் பிடிக்கல. அப்படி இல்லை, எங்கள் அண்ணன் மட்டும் உயிரோடு இருந்திருந்தானா, நம்ம மேரேஜை இந்த ஊரே கொண்டாடுற மாதிரி நடத்தி வச்சுருப்பான். உங்கள் அப்பா எங்கள் அப்பா எல்லாரையும் சமாதானப்படுத்தியிருப்பான். உனக்கு ஒன்று தெரியுமா, நம்ம லவ்வை எங்கள் அன்னைக்கிட்ட தான் முதல்ல சொன்னேன். எங்கள் அண்ணன் என்ன சொன்னா தெரியுமா? என்ன சொன்னார்? என்னென்ன அன்னி ஊருக்கு போயிட்டாங்கன்னு வருத்தமா? அதெல்லாம் இருக்கட்டும், அவகிட்ட சொல்லியிருக்க என்கிட்ட சொல்ல மாட்டியா? அவள் சொல்லி தான் என் தம்பியோட மனசில் என்ன இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கணுமா? என்ன சொல்கிற? எல்லாம் உன் காதல் தான். ஓ, அதுவா? அண்ணி சொல்லிட்டாங்களா? அவ நீ சொன்ன எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டா. உன்கிட்ட சொன்னே, அன்னைக்கிட்ட சொன்னானே, எனக்கு ரெண்டு பேருமே ஒன்று தானே. சரி, இப்போ என்ன உன்னோட விஷயமா நான் அப்பா கிட்ட பேசணும் அதானே? அப்பா ஒத்துப்பாரண்ணே. அப்பா ஒத்துக்கிறது கஷ்டம்தான்டா, நம்ம அத்தையோட கல்யாணத்திலே பார்த்தல, அப்பா எல்லா சொந்தக்காரர்கிட்டையும் சண்டை போட்டாரு. நீயே இப்படி சொன்ன எப்படின்னு? நான் எப்படின்னு அப்பாட்ட? இரு இரு, அப்பா பஞ்சாயத்து அது இதுன்னு அலைஞ்சிட்டு இருக்காரு, அதெல்லாம் முடியிட்டோம். நல்ல நேரமாக பார்த்து பக்குவமாக பேசி நல்ல முடிவாக எடுப்போம். கல்யாணத்துக்கு அவசரமா? போங்கண்ணே. நம்ம குடும்பத்தில் நடக்கிற கடைசி கல்யாணம் நீ தான்டா, அது உன் விருப்பப்படியே நடக்கட்டுமே. உனக்காக நான் அப்பா கிட்ட பேசுகிறேன்டா. தேங்க்ஸ்ண்ணே. நான் இருக்கேன். சரி விடுங்க, நடந்தது நடந்து போச்சு, அதை எதையும் மாற்ற முடியாது. ஆனால் நடக்க போகிறத ஓரளவு மாற்ற முடியும். என்ன சொல்கிற? நம்ம ரெண்டு பேர் லவ்க்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணாருன்னு சொன்னீங்கல்ல? யாரை சொல்கிற? அதான் அந்த பசுபதி. அவனை எப்படியாவது ட்ரை பண்ணி வெளியே கொண்டு வரணும் நீங்கள், நமக்கும் கொஞ்சம் உதவியாக இருக்கும்ல. என்னங்க? ஆ, நல்ல வேலை ஞாபகப்படுத்தினேன். வீட்டுக்கு போனோன்னு வக்கீலுக்கு ஃபோன் பண்ணுறேன். ம், ஹலோ. ஹலோ சார், நான் ரத்னவேலோட சன் ருத்ரபிரபு பேசுகிறேன். சொல்லுங்க 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 சார். நம்ம வீட்டில் வேலை பார்த்துட்டு இருந்த பசுபதி கேஸ் விஷயம் கேள்விப்பட்டீங்களா? ஆமாம், கேள்விப்பட்டேன், சொல்லுங்க. அவனுக்கு ஜாமீன் ட்ரை பண்ண முடியுமா? பண்ணிடலாம் சார். அந்த கேஸ் என்ன கண்டிஷனில் இருக்குன்னு கொஞ்சம் விசாரிங்களே. நான் கேஸை கேள்விப்பட்டேன், பட் எனக்கு டீட்டெயிலாக தெரியல. நான் எஃப்ஐஆர் பார்த்துட்டு சொல்கிறேங்க. கொஞ்சம் சீக்கிரமாக பாருங்க சார். பார்த்துடலாம் சார், பண்ணிடலாம். தேங்க்யூ. தேங்க்யூ. சரி, வச்சிடறேன். ஓகே சார்.
உங்களுக்கு வருத்தமா இல்லையா? எதுக்கு? இல்ல, நேத்து ராத்திரி இருந்து எத்தனை தடவை தான் மன்னிப்பு கேட்ப? அது இல்லைங்க, அது என்ன, நிறைய ராத்திரி இருக்கு, பகல் கூட இருக்கு. ஏன் இப்ப கூட? இப்பவே வா, நாம வேற ஏதாவது பேசலாமா? நானும் அதைத்தான் சொல்றேன், நம்ம வேற விஷயம் பேசலாமா? எங்க ஊருக்கு போகணும், என்னோட அப்பாவை பார்க்கணும். ஏற்கனவே உன் அப்பாவுக்கு என்ன சுத்தமா பிடிக்காது. அப்புறம் கஷ்டப்பட்டு ஒரு பொண்ணை வளர்த்தா நீங்க காதல் கிதல்னு சொல்லி மயக்கி கூட்டிட்டு போயிருவீங்க. இத்தினைக்கும் அவர் சுதந்திர போராட்ட தியாகி வேற. தியாகி தான், அதுக்காக இப்படியா? அவன் பொண்ணை வசதியான பையன் கிடைச்சா தள்ளிவிட பாக்குறாங்க. ஆனா உங்க அப்பா காலில் விழுந்து கேட்டும் பொண்ணை கொடுக்க மாட்டேன்ட்டாரு. அவரோட கொள்கை தான் முக்கியம்னு சொல்லிட்டு ஒரே பொண்ணு கல்யாணத்து கூட வரமாட்டேன்ட்டாரு. ஆமாம், அப்பா இல்லாமல் கல்யாணம் பண்ணது எனக்கும் ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது. நம்ம ஒரே ஒரு வாட்டி அப்பாவை பார்த்துட்டு வந்துடலாங்க. ஏய், நம்ம மாலையை கழுத்துமா போய் நின்னப்போ என்ன பண்ணார்? தியாகிகள் கூட்டம்னு சொல்லிட்டு வீட்டை போட்டு போயிட்டாரு. மறுபடியும் போய் எப்படி நிற்க சொல்கிறார்? அப்பா கோவக்காரர் தான். நம்ம பையனுக்கு காந்தின்னு பேர் வச்சா சமாதானம் ஆயிடுவோம். போகலாம். எங்கே? இந்தியாவுக்கு இன்னொரு காந்தி உருவாக்க வேணாம். உங்களுக்கு என் நேரமும் இதான் நினைப்பா? நீ தானே சொன்ன நேற்று ராத்திரின்னு. நானா சொன்ன? உனக்கு தான் அந்த நினைப்பு. சிப்போங்க. அப்பாவை பார்த்து எப்படியாவது சமாதானப்படுத்தி நம்ம கூடயே வந்துட்டா நம்ம வீட்லயே வச்சுக்கலாம். தாராளமா. என்ன? எங்க? என்ன எங்க? பாலு. அதான் டைனிங் டேபிள்லயே குடிச்சிட்டீங்களே. நேத்து கொண்டு வந்தா? நேத்து ஃபர்ஸ்ட் நைட், அதனால. ஃபர்ஸ்ட் நைட்டா? அது வேஸ்ட் நைட். இன்னைக்கு தான் நமக்கு ஃபர்ஸ்ட் நைட். ஓ, அப்ப நான் பால் எடுத்துட்டு வரேன். கையேடுங்க, லைட் ஆஃப் பண்ணுங்க, கூச்சமா இருக்கு. கையேடு மேகலா, கையேடு மேகலா. பகல்ல நல்லா தானே இருந்தா? என்ன ஆச்சு இவளுக்கு? என்னாச்சு? எஃப்ஐஆர் பார்த்தீங்களா? எஃப்ஐஆர் பார்த்து சார். குண்டூரில் வச்சு இந்த சுப்பாராவுங்கிற கிரிமினலை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. விசாரிக்கும் பொழுது அவன் இந்த திருட்டிலையும் சம்மந்தப்பட்டிருக்கான்னு தெரிய வந்துச்சு சார். அவன் நிறைய ஆட்களை கை காட்டியிருக்கான், அதில் பசுபதியும் ஒன்று. இதில் பல பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. சம்மந்தப்படாத அப்பாவிகளை போலீஸ் ரிலீஸ் பண்ணிடுச்சு. இது போதும் சார், அந்த ஒரு வாயிண்டை வச்சு பசுபதியை ஜாமீனில் எடுத்துடலாம். சரி, என்ன பண்ணுங்க, இன்ஸ்பெக்டர்கிட்ட பேசிட்டு எஃப்ஐஆர் காப்பி கொண்டாந்து கொடுங்க, நான் பார்த்துக்கிறேன். ஒன்றும் கவலைப்படாதீங்க, இது ஒன்றும் ஜாமீனில் வர முடியாத கேஸ் எல்லாம் கிடையாது. அவன் எங்கள் வீட்டு வேலைக்காரன் கிடையாது, எங்கள் குடும்பத்தில் ஒருத்த மாதிரி. நல்லாவே தெரியும், நீங்கள் சொல்லணுமா? அவன் ஐயா கூட இருந்தே பார்த்துருக்கேன். உங்கள் அப்பாவிட்ட இருந்து அவரை கடைசி வரைக்கும் கவனிச்சுக்கிட்டதே அவன் தானே. என்ன பண்ணுறது, கேட்ட நேரம். இன்ஸ்பெக்டர்கிட்ட பேசிட்டேன், அவர் இவன் துணை போயிருக்கான்னு சொல்கிறாரு, அவ்வளோதான். அவன் அந்த மாதிரி ஆள் கிடையாது. பார்த்துக்கலாம் விடுங்க, போலீஸ்னால் ஒன்று ரெண்டு சேர்த்து எழுத தான் செய்வாங்க. நான் பார்த்துக்கிறேன். என்ன சாப்பிட்றீங்க? சுப்பு ஐயா, ரெண்டு இளநீ போட்டு வா. அதெல்லாம் ஒன்று வேணாம், அதெல்லாம் ஒன்று வேணாம், நீ போப்பா. சரி போ. நீங்கள் விருந்தினரை கவனிக்கிறதில்ல, அப்படியே ஐயா மாதிரியே இருக்கீங்க. இதில் ஒரு கையெழுத்து போடுங்க, மற்றதை நான் பார்த்துக்கிறேன்.
ரெண்டு நாளில் அவனை ஜாமீனில் எடுத்துறேன், கவலைப்படாதீங்க. அப்ப நான் கிளம்புறேன், மேடத்தை கேட்டதா சொல்லுங்க. சரி வாங்க வரேன். சரி என்னம்மா ஃபோட்டோவையே பார்த்துட்ருக்குறீங்க? யாரு கண்ணு பட்டுச்சோ தெரியல, பாவம் ரெண்டு பேருமே அல்ப வயசில் போயிட்டாங்க. ஆமாம் அஞ்சலை, மாமா ஃபோட்டோ மட்டும் ஏன் மாட்டலை? அதுவும் இங்கே தான் இருந்தது, என்ன காரணமோ தெரியல. சின்னையா தான் கழட்டி எடுத்துகிட்டு போய் பழைய பொருள் எல்லாம் போட்டு வைக்க மாட்டோம், அந்த அறைக்குள்ளே போட்டு வச்சுருக்காங்க. அவர் எப்படி இருப்பாருன்னு கூட தெரியாதே. ஓ, நீங்க ஜமீன்தாரையாவை பார்த்ததே இல்லைல்ல? ஜமீனா, அவரு தாம்மா. ஐயா, அப்படி ஒரு கம்பீரம். ஆமா, இந்த கோடவுன் எங்க இருக்கும்? அம்மா, நான் வேணா உங்களை அந்த பழைய பொருள் எல்லாம் போட்டு வச்சிருக்கிற அந்த அறைக்கு கூட்டிட்டு போறேன். பெரிய ஐயாவுடைய போட்டோவை நான் உங்களுக்கு அங்க காட்டுறேன், ஆனா நீங்க அதை யார்கிட்டயும் சொல்லிடக்கூடாது. சொல்ல மாட்டேன், சொல்ல மாட்டேன். போலாமா? வாங்க, போலாம். போலாம் வா. எங்கேயோ இருந்தது. அஞ்சலி, இந்த போட்டோவா? ஆ, ஆஹா, அந்த போட்டோ இல்லம்மா. ஓ, ஐயோ, சாரி 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 சாரி. சின்னையா காதுல விழுந்ததுன்னா அவ்வளோதான். ஐயோ, சாரி சாரி. பார்த்து வேற எதையாச்சும் தட்டிடாதீங்க. அம்மா, அந்த படம் தாமா? இதுவா? ஆமா, அந்த போட்டோ எடுக்கலாம். ஆ, சரி. ஆமா அஞ்சல, நீ சொன்ன மாதிரியே ராஜக்கலையா இருக்கு. வச்சுட்டு வந்துருங்கம்மா, போயிடலாம். சின்னைய வந்துட போறாரு. சரி வா. எங்க போட்டோ எடுத்துக்கிட்டு? போட்டோ இங்க வைங்க. இல்ல, நான் இதை ஹாலில் மாட்ட போறேன். நான் மாட்ட போறேன், வைங்க. நீ எல்லாம் மாட்ட மாட்ட, நான் சின்னையா கிட்ட பேசிக்கிறேன். ஐயோ, வேணாங்கம்மா, சொன்னா கேளுங்கம்மா. முடியாது. மா, சொன்னா கேளுங்கம்மா. இந்த போட்டோ எப்படி இங்க வந்தது? உன்னதான். ஐயா, அம்மாதான். அவளுக்கு எப்படி கிடைச்சது? அம்மாதான், பெரிய போட்டோ பார்த்ததே இல்லைன்னு சொன்னாங்க. அதுக்கு அதான் நான் எனக்கு பிடிக்காத காரியத்தை இன்னொரு தடவை செஞ்ச இந்த வீட்டில் நீ இருக்க மாட்ட. அவ வர்றதுக்குள்ள எல்லாம் சுத்தம் பண்ணு. இதுக்கு கூட இங்க எரி, என் கண்ணிலேயே படக்கூடாது. சரிங்க ஐயா. அப்பவே சொன்னேன், இந்த சின்னம்மா தான் கேட்கல. எத்தனையோ பேர் மனசுக்கு பிடிக்காம கூட வாழ்நாள் முழுக்க சேர்ந்து வாழறாங்க, ஆனா நாம ஒருத்தர் ஒருத்தர் இவ்வளவு புரிஞ்சுக்கிட்டோம்.
வாழ முடியாம போச்சு. என்ன அண்ணா போட்டோ வச்சு பார்த்துட்டு இருக்கா? அழுவுறா? புரியலையே. எங்க நமக்கு மட்டும் இந்த நிலைமை? என்ன ஜமீன் தம்பி இங்கே உட்கார்ந்துருக்கார்? தம்பி, என்ன தம்பி இங்கே உட்கார்ந்துருக்கள்? வாங்க சாமி. ஒன்றும் இல்லை, சும்மா தான். வீட்டில் ஒரு சின்ன பிரச்சனை அதான். எதுவாக இருந்தாலும் என்கிட்ட தயங்காமல் சொல்லுங்கோ. லோகத்தில் தீர்க்க முடியாத பிரச்சனைன்னு எதுவுமே கிடையாது. கல்யாணம் ஆன நாளிலிருந்து நான் நிம்மதியாகவே இல்லை சாமி. பக்கலாம் நல்லா தான் இருக்கா, ராத்திரி ஆனால் ஏதோ டிஸ்டர்ப் ஆயிடுறா. ஒன்றுமே புரியல சாமி. ஒரு காரியம் பண்ணுங்கோ, உங்கள் குடும்ப ஜோசரண்டை ரெண்டு பேர் ஜாகத்தையும் கொண்டு போய் கொடுங்கோ. ஏதாவது தோஷம் இருந்தால் பரிகாரம் நட்டே சரியாக போயிடும். அப்போ நான் வரேன் தம்பி. சரிங்க சாமி. அவர் சொல்கிறதும் சரிதான், அவள் ஜாதகத்தை ஜோசியர்கிட்ட கொடுத்து பார்க்கலாம். நீங்கள் சொல்லிட்டீங்க சாமி. ஆனால் பகவான் முருகவேளின் கருணையாலே எல்லாம் நல்லாவே நடக்கும். நடந்தா சரி சாமி. பாலில் எடுத்துக்கோங்க சாமி. நேக்கு வேண்டாமா? சாப்பிடுங்க சாமி. இல்லை இல்லை வேண்டாம். நீங்க ஜாதகத்தை என்னென்ன கொடுத்தாலோ இல்லையோ இனி கவலையே வேண்டாம். ஆத்துக்கு போய் ஜாதகத்தை நல்லா கணிச்சுட்டு என்னென்ன பரிகாரம் பண்ணணும்னு நான் சொல்கிறேன். சரிங்க சாமி. ஆனால் இந்த ஆற்றுல தவறிப்போன பெரியவாளுடைய ஈமக்கிரிகள் எல்லாம் சரிவர செய்யாமல் இருக்கதோ ஒரு காலமாக இருக்கலாம். தம்பி, உங்கள் தோப்புலார் இருக்கச்சே குலதெய்வ வழிபாடும் பூஜை புனஸ்காரங்களும் சிறப்பாக நடந்துட்டு வந்தது. ஆனால் இப்போது அதுவும் கொஞ்ச காலமாக சரிவர நடக்கதில்லைன்னு கேள்விப்பட்டேன். முதல்ல அதை செய்யுங்கோ. சரிங்க சாமி. பின்னாடி ஏதாவது பிரச்சனைனா நேக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்கோ. கண்டிப்பாக சாமி. நம்ம போய் பெரியவாளை கலந்து பேசிக்கலாம். சரிங்க. அப்போ நான் வரட்டுங்களா? ஆ சரிங்க சாமி. என் கையை கட்டி வச்சிருக்க என்ன என்ன பண்ண சொல்றீங்க சொல்லுங்க. என்னை கவனிக்காம விட்டுட்டீங்களே. என் கோயில் குட்டி சவராக கிடக்குதே, தெரியலையா உங்களுக்கு? பெரிய தலை இருக்கிற வரைக்கும் என்னை நல்லா கவனிச்சிட்டாங்க, ஆனால் இன்னைக்கு என்னால் எதுவும் பண்ண முடியாது. என் காலையும் கையையும் கட்டி போட்டிருக்கு. நீங்களே இப்படி சொன்ன எப்படி சாமி? இப்போ வந்து கேட்டால் என்ன பண்ணுறது? என்னால் எதுவும் செய்ய முடியாது. உனக்கு என்னதான் செய்யணும் சாமி? பூட்டுங்கடா, சன்னதியை பூட்டுங்கடா. காலம் வரும், அது வரைக்கும் காத்துருங்க. அது வரைக்கும் என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. என்னங்கய்யா சாமி இப்படி சொல்லிருச்சிங்களே? Oh!
ஹலோ ஹலோ சாமிநாத ஐயர், சத்த இருங்க, அப்பாண்ட தர சொல்லுங்க. நான் ஐயர் பேசுறேன். சாமி, நான் ருத்ரபிரபு பேசுறேன், ரத்னவேல் பிரபுவோட சன். சொல்லுங்க சொல்லுங்க. அவரோட ஜாதகத்தை பாத்தீங்களா? நானே உங்களை கூப்பிடலாம் நினைச்சேன். நல்ல வேலை நீங்களே கூப்பிட்டேன். இப்ப எப்படி இருக்கு? இன்னும் தீவிரமாயிருச்சு சாமி. ஜாதகத்தை பார்த்துட்டேன், கொஞ்சம் பிரச்சனை இருக்கத்தான் செய்யுது. அவளோட நடப்பு திசையை பாக்குறச்சே கொஞ்சம் வீக்காக தான் இருக்குது. அதால் அவ அப்படிதான் இருப்பான். போக போக எல்லாம் சரியாயிடும். ஜாதகமும் அதைத்தான் சொல்கிறது. எனக்கு நம்பிக்கை இல்லை சாமி, இன்னும் அதிகமாகிட்டு தான் இருக்குது. சரி, ஒன்று பண்ணுவோம், பெரியவாளை போய் பார்ப்போம். அவரெண்ட இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். அவரெண்ட பேசிட்டு நேராக ஆற்றுக்கு வந்துடுறேன். அவரை போய் சந்திப்போம். தைரியமாக இருங்கோ. சரிங்க சாமி. சரி, வச்சுடுறேன். ஹலோ. ஹலோ, நான் அட்வொகேட் சண்முக சுந்தரம் பேசுகிறேன். ஆ, சொல்லுங்கள் சார். நான் தான் சொன்னேன்ல, ஹீ சேஃப், ஜாமீன் கிடச்சிடுச்சு, அவன் இங்கே தான் இருக்கான். அப்படியா? நான் வேணும்னா உங்கள் வீட்டுக்கு அனுப்பிக்கிட்டுமா? நான் கொஞ்சம் வெளில போக வேண்டியிருக்கு, கொஞ்சம் சீக்கிரம் அனுப்பிச்சு வைங்க. எப்படியோ 7-8 மணிக்கெலாம் அங்கே வந்துடுவோம். கொஞ்சம் சீக்கிரம் அனுப்பிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். நான் வர வரைக்கும் ஜாமீன் வீட்டில் இருக்க சொல்லுங்கள். ஓ, அப்படிங்களா? ஓகே சார். நீங்கள் வெளியே போகிறீங்களா? ஆ, பர்சனலாக. சரி சார். ஓகே சார், ஓகே சார், தேங்க்யூ சார். பசுபதி, நீ என்ன பண்ற? சென்னை அவன் அவர் வீட்டில் வந்து இருக்க சொன்னாரு. அவர் எங்கேயோ வெளியே போறாராம். நான் வேணும்னா கொண்டாந்து விட்டுட்டுமா? வேணாங்க, நானே போறேன். அப்படியா? சரி, பத்திரமா பார்த்துப்போம். சரி. முன்ன விட அதிகமாயிருச்சு, அதான் ஃபோன் பண்ண. பெரியவா வர சொல்லிட்டா, கவலை வேண்டாம். ஐயா 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 ஐயா, நான் மட்டும் எப்படியா அந்த வீட்டில் தனியாக இருக்கிறது? இல்லை, அம்மா இந்த நிலமையில் இருக்கும்போது நான் மட்டும்? ஒன்றும் ஆகாது, பயப்படாத. பசுபதி வந்துட்டு இருக்கான், நாங்கள் காலையில் வந்துடுவோம். எங்க போன சொல்லுங்கம்மா. ஒரு வாட்டி கூப்பிட்டா வரமாட்டியா? எங்க அவன்? யாருங்கம்மா? அவன் தான் என் புருஷன். அம்மா, ஐயா வெளியில யாரையோ பார்த்துட்டு வரேன்னு போயிருக்காருமா. யார தெரியாதம்மா. போய் சொல்ற. சத்தியமா எனக்கு தெரியாதம்மா. உனக்கு தெரியும்ன்றது எனக்கு தெரியும். எனக்கு எல்லாமே தெரியும்ன்றது அவன் பார்க்க போயிருக்கானே, அவனுக்கும் தெரியும். வேணாம், எங்கிட்ட வேணாம். போ. அம்மா ஏன் இப்படி பண்றாங்க? தனியா இருக்கிறது வர ரொம்ப பயமா இருக்கு. ஓய் இல்லாமா?
ஐயோ, என்ன அடைச்சிடலான்னு பார்த்தியா? உன்னால முடியுமா? ஏமா நீங்க இப்படி எல்லாம் பண்றீங்க? வந்துட்டானோ அவன்? எங்க அவன்? எங்க அவன்? அம்மா, சின்னையா காலையில தான் வருவாரு. எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. பயமா இருக்கா? அப்பவே சொன்னல, நான் காத்திருக்கேன், அவனுக்காக தான் காத்திருக்கேன். நீ போ. இதே இடம் தான், ஓரமாக நிறுத்திக்கோங்க. உங்க வீட்டில் ஏதோ ஒரு அமானுஷ்ய சக்தியோட நடமாட்டம் இருக்கு. அது ஏதோ ஒரு எதிர்பார்ப்போட தான் உலாவுது. அது என்ன எதிர்பார்ப்போட வந்திருக்கோ அது நிறைவேறிச்சுன்னா அது அமைதியாயிடும். சமீப காலத்துல வீட்டில் ஏதாவது துர்மரணம் நடந்திருக்கா? ஆமாங்க சாமி. ஒவ்வொரு காரியமும் ஒரு காரணத்தோட தான் நடக்குது. உங்க வீட்டில் அந்த துர்மரணம் எப்படி நடந்துச்சு? வேற என்ன சம்பாவிதம் விளக்கமா சொல்லுங்க. எனக்கு அன்பான அப்பா, பாசமான அண்ணன், பரிவு காட்டுற அண்ணி, ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்த குடும்ப சாமி. பாட்டா படிக்கும் காத்து பூங்காத்து வடம் போட்டு நடக்கும் கை கோத்து நாத்தோடு புது பாட்டா படிக்கும்
மரகத மரகத மேனியில் பளபள பளவன யார் இவள், கலகல கலவன கைவளை கொஞ்சி பேசும் தாய்வள். கூடோ நடுவிலே வெள்ளி நிலா பாரடி, கண்ணத்துல மஞ்சள் பூச பாராயோ, மனதான் நெஞ்சு காத்து பூங்காத்து வடம் போட்டு நடக்கும், கை கோத்து நாத்தோடு புது பாட்டா படிக்கும். மழமழ மழவென கைகளில் தொட 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 ஆடுவார், துரு துரு துருவென ஓடுவார் சிங்கக்குட்டி போலவே. கண்ணன் வருகிறான் கள்ள விழுந்த முல்லையே, தொட்டில் கட்டி தாலாட்டவ தாலேலோ தனத்தாலேலோ. காத்து பூங்காத்து வடம் போட்டு நடக்கும், கை கோத்து நாத்தோடு புது பாட்டா படிக்கும். ஊருக்கென்ன உழைப்பவரின் பேரம் வர்றாய்யா, இந்த பரம்பரையின் உடமை காக்கும் வீரம் வர்றாய்யா. அந்த கர்ணங்கூட கேட்டா தானே கொடுப்பானையா, இவ கேட்காமலே அள்ளி தரும் இனந்தானையா. காத்து பூங்காத்து வடம் போட்டு நடக்கும், கை கோத்து நாத்தோடு புது பாட்டா படிக்கும். ஹே தன்னா நன்னே தானே தன தன்னா நன்னே நா, தன 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 நானே தன தனனா தனனா. சத்தியமா சொல்ற, உங்க அழகுக்கு நிகர் இந்த ஊருக்கு யாருமே தடவை. நீங்க ஒரு ஜமீன், நீங்க இல்லாம அந்த ஜமீன் வீட்ல ஒரு பஞ்சாயத்து நடந்துருக்கு, இத கேக்குறதுக்கு இந்த ஊர்ல ஒரு நாதியும் இல்லையா? அதானே, என்னதான் பஞ்சாயத்து? அது ஒண்ணும் இல்லைங்க, ஏதோ தேங்காய் திருட்டுங்களாம். வர வர நீங்க ஜமீன்ங்கறதே மறந்து போறாங்க, முதல்ல போய் நியாயத்தை கேளுங்க. அதானே, அது எப்படி கேப்பீங்க? இந்த ஜமீன்ல இவரோட பாட்டியோட பாட்டி பண்ண தப்பு குஞ்சு. ஜமீனே வேண்டா, வண்டிய ரெடி பண்ணு, பஞ்சாயத்துக்கு போகலாம். ஏ டமுக்கு வா போவோம். ஓடா, அமாவாசையில பிறந்தவனே, நீங்க சீக்கிரம் வாங்க, முதல்ல வண்டி தொடையடா. இந்த டுபோகர் ஜெமின்ட சும்மா பின்னாடி சுத்துறது இதெல்லாம் செய்ய வேண்டியிருக்கு. புதுசா ஒரு பூட்ட வாங்கி போட்டுதான். ஏண்டா சும்மா விட்டால சீந்த மாட்டான், இது என்ன பெரிய சவால் இருக்காரா? இதுக்கு ரெண்டு பேர் தொடக்கிறேன். பயந்துகிட்டுதான்டா. ஏண்டா குஞ்சு, ஏண்டா சொன்ன பாட்டி விஷயம் தெரிஞ்சாகணும். அது நான் சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டேன் சொல்றா? சொல்ல மாட்டேன்டா. இந்த பாருங்க, அந்த விஷயத்தை நீ என்கிட்ட சொல்லிட்டு சொல்லக்கூடாதுன்னு சத்தியம் வாங்கினதா? நான் அந்த ஜெமின்ட்ட போட்டு கொடுத்துருவேன். நான் எப்படா சொன்னேன்? நீ சொன்னிய இப்ப. நான் சொல்லவே இல்லையாடா. நீ சொன்ன. சரி விடுறா, அந்த கர்மத்தை நானே சொல்லி போறேன். சரி சொல்லு. அது ஒண்ணும் இல்லடா. ஒண்ணு விடு. ஏய், ஒரு போக்குல சொல்லிவிட்டா. அப்ப சொல்ற விஷயத்தை அதாவதுரா, நம்ம அதானோட பாட்டியோட பாட்டி இருக்காங்கல்ல, அவங்க என்ன பண்ணாங்க, நம்ம ரத்னவேல் ஐயாவோட தாத்தாவோட தாத்தா கிட்ட வேலை பார்த்தாங்க. அவரும் நல்லா வேலை பார்த்தாரா? அந்த பரம்பரையில வந்த டுபாக்கூர் ஜமீன் தான் இவரு. ஐயய்ய, அசிங்கம் வருது வருது. டுபாக்கூர்
ஐயோ ஜமீன் வரா ஜமீன் வரா என்ன எருமை படாட்டில் பண்றது அறிவு வண்டிய தொடச்சிட்டீங்களா ஆச்சி ஆச்சி இன்னுமாடா தொடக்கிறீங்க பெரிய சவல் இருக்காரு இத போய் தொடச்சாச்சு பஞ்சாயத்து முடிஞ்சிட போது எடுங்க இது எதுக்குடா இந்த சைக்கிளை தள்ளிக்கிட்டே அலையுது அது ஒண்ணும் இல்லடா இவன் அங்கங்க அடி வாங்கி கை காலெல்லாம் உடைச்சு வச்சிருவாங்க கம்பு வச்சு நடந்தா அசிங்கமா இருக்கும்ல அதான் ஒரு சப்போர்ட்டுக்கு சைக்கிளோட அழிஞ்சிட்டு இருக்கோம் இதுதான் விஷயம் அங்க பாரு தள்ளுறதுக்கு படுற பாட ஆமாடா குஞ்சு இவரோட பாட்டியே ஜெமீன் வச்சிருந்தேன் இவர் இந்த சைக்கிளை வச்சிருக்காரு ஆமா அப்ப இவரோட ஆத்தாவ அங்க என்ன குசு குசு இத ஒண்ணும் இல்லையே இத வந்துட்டான் அதானே ஐயா இது முத தடவை இல்லைங்க இவன் பல தடவை இந்த மாதிரி செஞ்சிருக்காங்க நானும் என் மச்சானும் விடிய விடிய காவ காத்து இவனை இங்கே பிடிச்சிட்டு வந்திருக்கோங்க ஐயா நானும் எத்தனையோ தடவை சொல்லிட்டேயா திருந்து திருந்துன்னு திருந்தவே மாட்டேங்குதுயா என் குடும்பமானமே போகுதுயா நல்லா இருப்பீங்கய்யா நீங்கள் பார்த்து ஏதாவது தண்டனையை தாங்கய்யா அப்பயாவது இதுக்கு புத்தி வரும்யா சரி விசாரிச்சதில் நீ தான் குற்றவாளி ஒத்துக்கிறியா தினமும் குடிச்சிட்டு எங்கயாவது கிடைக்குதுயா வீட்டுக்கு வரதே இல்ல கேட்டா அடிக்குது நீங்க பாத்து ஏதாவது தண்டனைய தாங்கயா அப்பயாவது இதுக்கு புத்தி வரும்யா அது எப்படி ஊரு பெரிய மனுஷங்கள்லாம் சேர்ந்தல்ல ஒரு முடிவெடுக்கணும் யாருயா பெரிய மனுஷன் நான் தான் நான் தான் இவரை மனுஷனாவே நாங்க மதிக்கிறது இல்ல இந்தால பெரிய மனுஷன் வேற நீங்க யோ அவர் யாருன்னு தெரியுமா ஐயா அவர் யாருன்னு தெரிஞ்சா இப்படி தான் பேச மாட்டேன் பாட்டி இருக்காங்களே சின்ராசு அப்படி என்னதான்டா தப்பு பண்ணீங்க அந்த முதல்ல இருந்தெல்லாம் சொல்ல முடியாது சின்ராசு என்ன ஏதுன்னு தெரிஞ்சா தாண்டா தண்டனையை கம்மியா வாங்கி தர முடியும் ஒண்ணு வேணாம் நீங்க சும்மா இருந்தாவே போதும் இப்படி சொன்னா எப்படிமா எனக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு இல்லையா என்ன மரியாதை சரி விடுங்க அவர் தான் ஏதோ சொல்ல வர்றாரு கேட்போம் ஐயோ திடீர்னு கேட்டார சமாளிப்போம் கூப்பிட்டு வந்து அசிங்கப்படுத்துறீங்களாடா உன்னை யாரியா இங்க கூப்பிட்டா ஏண்டா கூப்பிடவே இல்லையா ஏண்டா பேசாம அந்த பாட்டிக்கு இதை சொல்லுமே அப்பயா நம்ம ஜிமிலுக்கு மதியா இருக்கேன்னு பாப்போம் நீ எதுவும் சொல்ல வேணாம் வாயை பத்திக்கிட்டு சும்மா இரு அவன் தான் சொல்றேன்னு சொல்றான்ல சொன்னாலாவது மரியாதை கிடைக்குதான்னு பாப்போமே சொல்லேண்டா ஐயா இந்த ஆளையெல்லாம் ஒரு பெரிய மனுஷனா மதிச்சுக்கிட்டு நீங்க ஒரு முடிவை சொல்லுங்க ஐயா சரி ஒன்னு பண்ணலாம் ஐயா நம்ம தேங்காய் எல்லாம் முறிக்காம தானே இருக்கு ஆமாங்க ஐயா அவனை அந்த தேங்காய்லாம் உரிக்க சொல்லு சரிங்க ஐயா அதுக்கான கூலிய நீ வாங்கிக்க சரிங்க ஐயா இவன் வீட்டுக்கு வர வரைக்கும் உங்களுக்கு தேவையான சாமானெல்லாம் பசுபதி கிட்ட வாங்கிக்கோங்க சரிங்க ஐயா ரொம்ப நன்றிங்க ஐயா ஐயா அவனை தூக்கி கொண்டனில் போடு சரிங்க ஐயா ஐயா பத்தியா ரெண்டு பேருக்கும் நட்டம் இல்லாமல் ஒரு தீர்ப்பு கொடுத்துட்டாரு ஆமா ஐயா தண்டனைக்கு தண்டனை மாச்சு நட்டம் இல்லாமல் போயிடுச்சு ஜாமீன் ஜாமீன் தயா அண்ணா என்னண்ண என்னாச்சுண்ண அது வந்து இன்பா ஏன் அன்னைக்கு என்னாச்சு திடீர் என்ன இல்லாதது என்னமோ ஒரு மாதிரியா இருக்கு இது வரைக்கும் ஒரு நாள் கூட அவளை பிரிஞ்சு இருந்ததே இல்லை ஓ இதுதானா நான் என்னமோ எது நினச்சி பயந்துட்டேன் கவலைப்படாதீங்கண்ணே இன்னொரு அஞ்சாறு மாதத்தில் குட்டி ஜமீன்தார் கூட வரப்போகிறாங்க சரி வாண சாப்பிட போகலாம் எனக்கு வேணாண்டா நீ போய் சாப்பிடு அவங்க என்ன 500 கிலோமீட்டருக்கு அந்த பக்கமாக இருக்காங்க கார் எடுத்தோம்னா 5 நிமிஷத்தில் போய் பார்த்துடலாம் வாண சாப்பிட ஐயா வணக்கம் வணக்கம் வெளியே எங்கேயும் அவசரமாக போயிட்டு இருக்கீங்களா இல்லை கோயில் வரைக்கும் விளக்கு போடுறதுக்கு ஐயா உங்களை பார்க்க தான் வீடு தேடி வந்தோம் கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரி நீங்களே எதிரில் வந்துட்டீங்க
இருங்க ஒரு நிமிஷம். ஐயா நீ போய் விளக்கு போடு, சாவியை பத்திரமா வச்சுக்கோ. சரிங்க ஐயா. தினம் நான் வருவேன்னு எதிர்பார்க்காத. ஜோஷர் சொன்னது ஞாபகம் இருக்குல்ல, நான் இவங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். சரிங்க ஐயா. சொல்லுங்க என்ன விஷயமா பார்க்க வந்தீங்க? கம்மாய்க்கு வர வேண்டிய தண்ணியெல்லாம் வீணாக வெளியே போயிட்டு இருக்குதுங்கய்யா, அந்த விஷயமா தான் பேசலான்னு வந்தோம் ஐயா. இவன் எங்கே இந்த பக்கம் போகிறான், கொஞ்சம் கூட மதிக்காமல் போகிறானே. டேய் பசுபதி இங்கே வாடா. நீங்கள் வா. எது கூப்பிட்ட? ஒரு பெரிய மனுஷன் கூப்பிடுற, நிக்காம போயிட்டு இருக்கிறியாடா. எனக்கு வேலை இருக்கு. எனக்கு மாத்திரம் வேலை இல்லையாடா, நானும் ஒரு ஜமீன் தாண்டா. எந்த வகையில்? நீ சின்ன பையடா, உனக்கு அது புரியாது. சரி சரி, நான் கோயிலுக்கு போகணும், நேரமாச்சு, விளக்கு போகணும், நான் வரேன். நெல்லுடா, அந்த ராக்கா கிட்ட வேலைக்கு வா வேலைக்கு வான்னு கூப்பிட்டா அவ வரமாட்டேங்கிறாடா, அது ஏண்டா? நீ என்ன வேலைக்கு கூப்பிட்றன்னு அவளுக்கு தெரிஞ்சிருக்கும், அதான் வரல. அதை விடு, வளைகாப்பில் சுற்றி சுற்றி ஆடுனாலாமே, அவள் எங்கே இருக்கிறான்னு உனக்கு தெரியுமா? என்னை பார்த்தா எப்படி தெரியுது? கோயிலுக்கு போகிற நிற்க வச்சு வம்பா இழுத்துட்டு இருக்க, ஒரு நாள் என் கையில் மாட்டுவ, அன்னைக்கு வச்சுக்கிறேன் உனக்கு. நீங்கள் சொன்னீங்கன்னா சரிங்கய்யா. அவங்களும் தண்ணி எடுத்துக்கிட்டோம், அது வீணாகக்கூடாதுல்ல. சரிங்கய்யா. இந்த விஷயமா நான் ஏற்கனவே கலெக்டர்கிட்ட பேசிட்டேன். சரிங்க. கலெக்டர் தகவல் சொன்ன உடனே நான் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். ஆகட்டுங்க, கவலைப்படாதீங்க, எல்லாம் நல்லபடியாக நடக்கும். சந்தோஷம். வணக்கம். வரங்க ஐயா. வரேன். வாங்க வாங்க ஐயா. போகலாங்களா ஐயா? ம், வரங்க ஐயா. சிங்கப்பூரில் வியாபாரம்லாம் எப்படி போயிட்டுருக்கு? நல்லபடியாக போயிட்டுருக்குங்க ஐயா. என்ன அடிக்கடி இங்கே வர முடியல. வாரதுரா உக்கார். இவர் யார் தெரியுமா? வள்ளியோட சித்தப்பா, சிங்கப்பூரில் வியாபாரம். இவர் தான் சின்னவரா? கல்யாணத்துக்கு நான் வரல. இவன் தான் என் சின்ன பையன் ருத்ரபிரபு. வணக்கங்க. வணக்கம் தம்பி. தம்பியை காலேஜுக்கெல்லாம் அனுப்பிச்சு பெரிய படிப்பு படிக்க வச்சுருந்தாலும் பண்போடு வளர்த்துருக்கீங்க, சந்தோஷம். இந்த பெருமையெல்லாம் ரூமில் ஃபோட்டோவில் இருக்காளே, அவங்க அம்மாவுக்கு தான் போய் சேரும். ஜமீன் பெருமையை புதுசாக சொல்லணுமா என்ன? நான் அப்படியே உங்கள் மருமக வள்ளியை வீட்டில் போய் பார்த்துட்டு கிளம்புறேன். நான் வர்றேங்க தம்பி. வாங்க, நான் வந்து விட்டு வரேன். பரவாயில்லைங்க தம்பி, நான் கிளம்புறேன். ஐயா நான் சொன்ன விஷயம் சந்தோஷம், கண்டிப்பாக பண்ணிடலாம். பெரிய தம்பிகிட்ட சொல்லிடுங்க. ஆ அண்ணாங்க ரூமில் இருக்காம்பா. ஓ, இந்த காலத்து பசங்க எப்படி இருக்காங்க பாருங்கள். ரெண்டு மூணு நாளாக அவன் முகமே சரியில்லை. வேணா உங்கள் அண்ணனை போக சொல்லட்டுமா? வேணாப்பா, நானே போயிட்டு வரேன், நீங்கள் வாங்க. இன்னமா வேலை செஞ்சுட்டு இருக்க, முடிக்கலையா? தாத்தா எப்படி தெரியுது, செஞ்சுக்கிட்டு தானே இருக்கு. சரி சரி, சோத்த வச்சிருக்கேன், தின்னுட்டு வேலையை பாரு. உன் சோத்த திக்கிறதுக்கு ரெண்டு தேங்காயை தின்ட்டு போயிடுவேன். அப்படி இப்படி தின்றாதரா, அப்புறம் இன்னும் ஒரு மாசம் தேங்காய் உரிக்க வேண்டியது இருக்கும். இது வேறையா? போதும். எங்கேயாவது வெளில போகிறீங்களாப்பா? ஆமாம், கார் ரெடியாக இருக்கா? ம், ரெடி தான்ப்பா இருக்கு. வானம்பாடி பஞ்சாயத்து வரைக்கும் போயிட்டு வரணும். சூர்யாங்க? இதோ வந்துட்டேன்ப்பா. என்னடா ஏன் ஒரு மாதிரியாக இருக்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, அன்னி ஊருக்கு போனதுலேருந்து இப்படி தான் இருக்கேன். கொஞ்ச நாள் தானடா, அவள் வந்துட போகிறா, இல்லைன்னா நீ போய் அவளை பார்த்துட்டு வா. சரிங்கப்பா. ம், இன்பவழி நீ எப்ப அம்மா வந்த? காலையில தாங்க மாமா. ஓ, யார் கூட வந்த? அம்மா வந்திருக்காங்களா? இல்லைங்க மாமா, சித்தப்பாவை கூட்டிட்டு ருத்ரா வீட்டுக்கு வந்தாரா. இவரோட நிலைமையை பத்தி சொன்னாரு, எனக்கும் ஒரு மாதிரியா தான் இருந்துச்சு. அம்மா கிட்ட கேட்டேன், சரி இந்த மாதிரி சமயத்துல புருஷன் கூட இருந்தா நல்லதுதான் சொன்னாங்க. இப்போ போவேண்ணா, காலையில் போன்னு சொன்னாங்க.
காலையில் ருத்ரா வீட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு வந்துட்டாரு. நல்ல பொண்ணுமா நீ, இந்த மாதிரி நேரத்தில் வண்டியில் குறுக்க நெடுக்க போயிட்டு வந்திருந்தா ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுண்ணா. அதெல்லாம் ஒன்றும் ஆகாதுப்பா. வணக்கம்யா. ஐயா வாங்கய்யா. வணக்கங்கய்யா. ஐயா வணக்கம். வணக்கம். வணக்கம் வாங்கய்யா. பூஜைலாம் முடிஞ்சதா? ஆ நடந்துகிட்டு இருக்குங்கய்யா. அப்புறம் என்ன விஷயம்? ஒன்றுலைங்கய்யா, வர பங்குனிக்கு உற்சவம் வரப்போகுது, அதை விஷயமா உங்கள்கிட்ட பேசலான்னு. என்ன தயங்காமல் சொல்லுங்கள். அது வந்துங்க ஐயா. ஐயா கோயிலுக்கு வெள்ளை அடிக்கணுங்க ஐயா, குதிரைக்கும் பெயிண்ட் அடித்து 4-5 வருஷம் ஆச்சுங்க ஐயா, அதையும் பண்ணிடலான்னு. ஆமாங்க ஐயா. இவ்வளோ தானே? ஆமாங்க. இதுக்கு போய் தயங்கிட்டு இருக்கீங்க, இதுக்கு என்ன செலவாகுதோ நான் தரேன், சாயங்காலம் வீட்டுக்கு வந்து வாங்கிக்கோங்க. சரி சரி. நல்லது. இது மட்டும் இல்ல, வேற எதுவா இருந்தாலும் சொல்லுங்க. நீங்க இல்லாம ஒரு பஞ்சாயத்தா? என்ன எதிர போய் கேளுங்க. வாங்க. வந்துட்டாங்களா? அவ்வளவுதான். இங்க என்ன பஞ்சாயத்து? பஞ்சாயத்தெல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்ப என் கூட்டம் சொல்லுங்க. நீங்க கேளுங்க ஜமீன். அவர் அப்படிதான். என்ன ரத்தன வேலை, உன் வேலையை குறைக்கலான்னு வந்தா இவனுக்கு இப்படி சொல்றானுங்க? இந்த ஊர்ல உனக்கு நல்லது நடக்கணும்னு நினைக்கிறவனே நான் தான். ரொம்ப சந்தோஷம். சரி சரி, எங்க ஜமீன்ட உங்க பிரச்சனை என்னன்னு சொல்லுங்கப்பா. குதிரைக்கு வெள்ளை அடிக்கிறத பத்தி பேசிட்டு இருக்கோம், நீங்க என்ன தேவலாம பேசிட்டு இருக்கீங்க? ஏண்டா குஞ்சு சொல்ற தமக்கு? குதிரைக்கு வெள்ளை அடிக்கிறன்றாங்களே, அது உதைச்சிராது. அதெல்லாம் சாமி குதிரை உதைக்காது. சாமி கண்ணு வசதி ரொம்ப பெருகிருச்சு போல இருக்கு. குதிரையெல்லாம் வாங்கியிருக்கேன், வச்சிருக்க ஆட்டுக்கே தீனி போட வழி. இதுக்குள்ள குதிரை வர வாங்கிட்டியா? டேய் அது உதைக்காத குதிரையா வாங்கி வச்சிருக்கேன்டா, யோகார பண்ணிட்டா. யோ அது கோயில் இருக்கிற குதிரையா? கோயில் குதிரையா? ஏண்டா கோயில் குதிரைக்கு எதுக்கு வெள்ளை அடிக்கணும், கருப்படிக்கப்படாதா? அதானே. யோ கடுப்பேத்திட்டு இருக்காம எல்லாரும் போங்கய்யா, ஐயா கோபம் வந்தா என்ன ஆகும் தெரியுமா? சரி சரி அடக்கி வாசி. ரத்தன வேலு, இந்த பசங்களை நம்பாத, கருப்படிக்கிற வெள்ளை அடிக்கிறன்னு சொல்லி போட்டு உன் பணத்தை கொள்ளையடிப்பானுங்க. யோ நல்ல விஷயம் பேசிக்கிட்டு போது நீ பாட்டு வந்து பேசிக்கிட்டு இருக்க, போயா வெளியே போயா. இருங்க. ஏண்டா டேய் பாவம், அணியாம வாங்கிக்கிட்டா, தேவையா உனக்கு ஒரு அப்பாவியை மாட்டி விட்டிய? கொஞ்சம் நிறுத்துறியா டேய்? நாம எப்படி இந்த ஊருக்குள்ள பெரிய மனுஷன் ஆவது? இந்த பைய அடி வாங்கி செத்தா தாண்ட நாம ஆக முடியும்? வீடு மேட்டர் மறந்துட்டியா? ஓ ஆமா ஆமா, வாங்க வாங்கிட்டுடா. இவனுக்கும் சரி அவனுக்கும் சரி காசு மேலதான் குறி, நம்பாத. யோ யோ இங்க நின்னு பேசிக்கிட்டு இருந்த உதத்தான் வாங்குவேன், போயா போயா. இவன்லாம் ஒரு பெரிய மனுஷன் வந்துட்டான். சரியா அடிப்பேன்னு சொல்றானுங்களே. இப்படி அவமானப்படுத்திட்டானுங்களே, இதுக்கு மேல இங்க இருக்க கூடாது. ஏன்னா இந்த ஜமீனுக்கு மரியாதையே இல்லை. எறா வண்டி. சரி அவரை விடுங்க, நீங்க சாயங்காலம் வீட்டுக்கு வாங்க. சரிங்க, வேண்டிய பணத்தை தரேன். சரிங்க, வர வாங்க. நன்றிங்கய்யா. போலாமா? மாமா. என்னம்மா? பால் எடுத்துக்கங்க. நீ பால் சாப்பிட்டியா? நான் சாப்பிட்றேன், நீங்க குடிங்க. சரிம்மா. என்பா இன்னும் தூங்காம என்ன பண்ணிட்டு இருக்க? மாமாக்கு பால் கொண்டு வந்தங்க, நீங்க போய் தூங்க, உங்க தம்பி கொடுத்துட்டு வந்துடுறேன். ஏன் அவன் வந்து குடிக்க மாட்டானா? எல்லா வேலையும் நீயே செஞ்சுட்டு இருக்க. ஏன் வேலு பசுபதி எங்க போயிட்டானுங்க, புத்தி இல்ல? ஏன்டா அவளை திட்டுற இந்த மாதிரி நிலைமையில போய் செல்லண்டா. இதோ அவனே வந்துட்டானே, பாலை கொடுத்துரு. நீங்களும் எடுத்துக்கோங்க. ஏன் அப்பாவுக்கு மட்டும் தான் கொண்டு வந்து கொடுப்பீங்களா, எங்களுக்கெல்லாம் கொண்டு வர மாட்டீங்களா? ரூமுக்கு வாங்க. சரி போங்க வர. எல்லாரும் அவகிட்ட வேலை வாங்கினா எப்படிப்பா? டேய் ஏன்டா கோவப்படுற, இதெல்லாம் உனக்கு தெரியாது. இந்த மாதிரி நேரத்தில் அவ ஓடி ஆடி வேலை செஞ்சாதான் சுகப்பிரசவம் நடக்கும். அவ வருவா, நீ போய் தூங்கு போ. ஒன்றும் அவசரம் இல்லை, எல்லா வேலையும் முடிச்சுட்டு பொறுமையா வா. ம், அவனுக்கு போய் பால் கொடுமா. சரிங்க மாமா. என்னங்க தூங்கிட்டீங்களா? இல்லை. சரி இந்த பாலை குடிச்சிட்டு தூங்குங்க. எனக்கு வேணாம். ஏன் என் மேலே கோவமா? ஆமாம்.
ஏன் வீட்டு வேலை செய்ய வேணாம்னா கேட்க மாட்டேங்கிற? எங்கள் அப்பா வேறு சப்போர்ட் உனக்கு. மாமா மட்டும் இல்லைங்க, அம்மாவும் இதான் சொன்னாங்க, இந்த மாதிரி நேரத்தில் வேலை செய்யணுமா? என்னமோ பண்ணுப்போ. சரி இந்த பாலை குடிச்சிட்டு தூங்குங்க. நீ ஏன் சாப்பிடு. நான் குடிச்சிட்டேன், நீங்கள் குடிங்க. சரி நீ பாதி நான் பாதி. சரி உங்கள் பையனுக்கு பாதி உங்களுக்கு பாதி, நீங்கள் குடிங்க. சரி நீங்கள் படுத்துக்குங்க. கண்ணை விட்டு போகாத, கண்ணை விட்டு போகாத காட்சி நீதாயா. கொக்கி கொக்கி போட்டாச்சு, கொய்ய விட்டு போகாத காதல் நீதாயா. அரைக்குமோ அன்பால முறுக்கேறி போனேண்டி, சுகமா மனசு சினங்குதடி. சிறுக்கிவோம் கண்ணுப்பட்டு கிருக்கேறி போனேண்டி, பிரிஞ்சா உசுறு பொசுங்குமடி. கண்ணை விட்டு போகாத, கண்ணை விட்டு போகாத காட்சி நீ தாண்டி. விட்டா சொர்க்கத்தை கொடுத்தாலும் வேணாயன்பேனே, உடல் விட்டு உசுரத்தா எடுத்தாலும் உன்னை மட்டும் தரமாட்டேன். என்றும் என்றும் உன் கூட வளர்றத கண் கூட பார்த்தா மண்ணும் மோட்சம் பெறும். எல்லாம் எல்லாம் நீதாயா, எல்லைகளும் நீதாயா, நானே இனிமே நீதாயா. கண்ணை விட்டு போகாத, கண்ணை விட்டு போகாத காட்சி நீதாண்டி. கொக்கி கொக்கி போட்டாச்சு, கைய விட்டு போகாத காதல் நீதாயா. காணா எங்க போயிருப்பா? இன்பவள்ளி
எங்கே போயிட்டா? இன்பா எங்கே போயிட்டா? இன்பவல்லி, இன்பவல்லி, வேலு, இன்பவல்லி. ருத்ரா, என்ன ருத்ரா சூர்யா குரல் கேட்டது? அண்ணன் அணை கரன் தேடிட்டு இருக்கான்பா. இவ்வளோதானா? அவள் எங்கேயாவது இருப்பாடா, போய் தேடி பாருங்கள். இல்லைப்பா, நானும் அண்ணனும் வீடு ஃபுல்லாக தேடி பார்த்துட்டோம், அண்ணன் வெளில தேடிட்டு இருக்கான்ப்பா. நீங்கள் சரியாக பார்த்துருக்க மாட்டீங்க, நல்லா தேடி பாருங்கள். அவனும் வெளில தான்ப்பா தேடிட்டு இருக்கான், சுப்பு வேலு கூட அங்கே தப்பா இருக்காங்க. சரி போய் நீயும் பாரு. இந்த நேரத்தில் எங்கே போயிருப்பா புரியலையே. ஐயா ஐயா, நம்ம கிணத்துல. என்னடா ஐயா கிணத்துல? என்னடா கிணத்துல? நீங்க வாங்க ஐயா, போங்க ஐயா, வாங்க. ஐயோ வலி, வலி. என்னண்ண இங்கே வந்து படுத்துருக்க? வேதனையாக இருக்கடா. எனக்கு மட்டும் வேதனை இல்லையா? இது பெரிய இழப்பு தானே, அதை தாண்டி வெளில வரணும். அப்பாவுக்கு நீ தானே சமாதானம் சொல்லணும். என்னையே என்னால் சமாதானப்படுத்த முடியல, நான் போய் அப்பாவை. உனக்கு எப்படி சமாதானம் சொல்கிறதுன்னே தெரிலண்ணே, இதுக்கு காலந்தான் பதில் சொல்லணும். கொஞ்ச நாள் போனால் எல்லாமே சரியாயிடும்ண்ண. சரி வாண, வீட்டுக்கு போகலாம். எழுந்திரிண்ண, வாண. அண்ணா வாண. என்னங்க? என்னங்க என்னங்க
என்ன இங்கே படுத்துட்டு இருக்கீங்க? உங்களை நான் எங்கெல்லாம் தேடுறது? என்னங்க, அம்மா ஃபோன் பண்ணியிருந்தாங்க. ஏன், விசேஷமாக இருக்கேன்னு கேட்டாங்களா? கல்யாணம் முடிஞ்சு இப்போ தானே 2 மாதம் ஆச்சு, அதுக்குள்ளே எப்படி கேட்பாங்க? 2 மாதம் ஆயிடுச்சா? உன் கூட இருக்கிறது 4 போகிறதே தெரியல எனக்கு. எனக்கும் தான், ஆனால் 2 நாள் எப்படி உங்களை விட்டு பிரிஞ்சிருக்க போகிறேன்னு தெரியல. ஆ, என்னது 2 நாள் பிரிஞ்சிருக்க போறியா? அதெல்லாம் முடியாது. எதுக்கு? எங்கள் பெரியம்மா பொண்ணு வயசுக்கு வந்திருக்கா, நான் போயே ஆகணும். அப்போ நானும் வரேன். இது பொண்ணுங்களுக்கான விஷயங்க, நீங்களாம் வந்தால் நல்லா இருக்காது, உங்களை மாமாவும் அனுப்ப மாட்டார். 2 நாள் தானேங்க? 2 நாள் நீ சாதாரணமாக சொல்லிட்ட, உன்னை பிரிஞ்சு 2 நிமிஷம் கூட என்னால் தனியாக இருக்க முடியாது தெரியுமா? அப்போது திடீர்னு நான் செத்துட்டேன் என்ன பண்ணுவீங்க? நானும் செத்துருவேன். என்னங்க, சும்மா தானே சொன்ன? விளையாட்டு கூட அது போல் சொல்லாத. உன்னை பிரிஞ்சு 2 நிமிஷம் கூட என்னால் தனியாக இருக்க முடியாது தெரியுமா? செய்தேனோ பாவம் தெய்வங்கள் கண்மூடும் நேரம் ஊராரின் பார்வைக்கு செய்தேனோ பாவம் தெய்வங்கள் கண்மூடும் நேரம். நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க, இந்த ஜெமினுக்குள்ளே போலீஸ் வராது. ஏன், இந்த ஊருக்குள்ளே போலீஸ் வராது. அவங்க கடமை என்னமோ செஞ்சுட்டு போட்டோம். காலகாலமாக நம்ம ஜெமினு யாருக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இருந்ததில்லை. சமாதானப்படுங்க, எது நடக்கணும்னு இருக்குதோ அது நடக்கும். இது பகவத்கீதையில் சொல்லியிருக்கு. இந்த விஷயத்துக்காக போலீஸு உங்களை கேள்வி கேட்குறது நல்லா இருக்காது. இது நம்ம ஜெமினுடைய பெருமையை குறைக்கும். எதாக இருந்தாலும் நான் பார்த்துக்குறேன், நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க, சாந்தமாக இருந்தீங்கன்னா போதும். எப்படி அமைதியாக இருக்க முடியும் ஒரே நேரத்தில் 2 பேரும்? நாம் இந்த உலக பந்த பாசங்கள்லேருந்து கொஞ்சம் ஒதுங்கியே இருக்கணும், அப்போ தான் நாம் இந்த துன்பங்கள்லேருந்து விடுபட முடியும். இது மீள முடியாத துன்பம். ஐயா, கூப்பிட்டீங்களா? ஆனால் ஒன்று, என்ன இந்த நிலைமை கொண்டு வந்தவனே நான் சும்மா விட மாட்டேன். கோபப்படாதீங்க, காலம் எல்லாத்தையும் மறக்கடிக்கும். காலத்துக்கிட்ட எல்லாத்துக்கும் தீர்வு இருக்குது. ஒரு நாளைக்கு உண்மை வெளிப்படும், இல்லைனா போலீஸுக்கிட்ட போகலாம். டேய், ஆனால் எனக்கு எதா குடிக்க கொடு. இல்லை இல்லை, எனக்கு எதுவும் வேணாம். ஐயாவை பத்திரமா பார்த்துக்க. சரிங்க, இல்லையே எங்கேயும் தனியாக போக வேணாம். சரிங்க ஐயா, அப்போ நான் கிளம்புறேன். ம், பசுபதி. ஐயா, எங்கே போகிறேன்? நம்ம அடைச்சி வச்சிடலாம் ராசு, அவனுக்கு சோறு கொண்டு போகிறோம் ஐயா. அவனும் இங்க தான் இருக்கான, அனுப்பலியா? ஆமாங்க ஐயா. சரி, சோறை கொடுத்து அவனை அமுச்சிரு. சரிங்க. எனக்கு ராத்திரி சாப்பாடு வேண்டாம். ஆகட்டும் ஐயா. ருத்ராங்க மேலே இருக்காரு. ம், சரி போ. நீயா என்ன அப்படி பார்க்குற? ஒன்றும் இல்லை, சும்மா தான்.
உங்க ஜமீன்தார் இந்த கஞ்சியும் மிளகாயும் தான் சாப்பிட்றாரா? கொடுக்கறத ஒழுங்கா சாப்பிட்றா. உன்ட்டெல்லாம் வாங்கி சாப்பிடவே பயமா இருக்குப்பா. ஏன் விஷம் கிஜம் எதுவும் வச்சிருந்தீனா? உனக்கு ஏன்டா விஷம் வைக்க போறேன்? ஆமா ஆமா, நீ ஏன் எனக்கு விஷம் வைக்க போற? ஆமா, அந்த சைவீட்டு சாவெல்லாம் சமாதானம் ஆயிடுச்சா? பேசாம சாப்பிட்றா. ஓ, வாயு கொழுப்புக்கு தான் நீ இங்கே வந்துருக்க. ஆமாம் ஆமாம், எனக்கு ரொம்ப கொழுப்பு தான். உனக்கு இருக்க திமுருக்கெல்லாம் நீலாம் எங்கே இருக்குன்னு தெரியுமா? உன்னை சாப்பிட்ட உடனே விட்டுற சொன்னார். ஓ, வாய்க்கு உள்ளே கெட, அப்போ தான் உனக்கு புத்தி வரும். 30 ஏக்கர் தேங்காயை ஒரு ஆளாக வச்சு உரிச்சு புட்டியலையா? உடம்பெல்லாம் வலிக்குதுப்பா. ஒரு பாட்டில் சாரா வாங்கி கொடுக்குறது. டே, எனக்கு அந்த பழகம் கிடையாதுடா. நான் வேற கோயிலுக்கு போகணும், நேரமாச்சு, விளக்கு போகணும். சாவி வேற என்கிட்ட தான் இருக்குது. ஒழுங்காக சாப்பிட்டு வீட்டை கிளம்புறியா, இல்லை இன்னொரு வண்டி தேங்காய் வந்துட்டு இருக்கு உரிச்சிட்டு போகிறியா? அந்த ஒரு மொதல் ஒரு கிளம்பிடுப்பா கிளம்பிடுப்பா. அந்த பயம் இருக்கட்டும். அப்பா, ஏப்பா சாப்பாடு வேணான்னு சொல்லிட்டீங்க? 3 நாளாக சாப்பிட்லையேப்பா. நீங்கள் இப்படியே சாப்பிடாமல் இருந்தால் உடம்பு என்னத்துக்குப்பா வருது? நான் பால் சாப்பிட்டுக்கிறேன், நீ போய் சாப்பிடு. ஐயா, சாப்பாடு எடுத்து வைக்கிட்டீங்களா? நீ போய் எடுத்து வை, நான் கூட்டு வரேன். சரிங்க. பசுபதி. ஐயா. போனவனை கூப்பிடு. யாருங்க ஐயா? அதான்டா, அவன் பேர் சின்ராஸ். ஏங்க ஐயா? நே, கூப்பிட. ஏப்பா, எதுக்கு? நம்ம வீட்டில் வள்ளி சாவப்போ வெளியால் இவன் மட்டும்தான் இருந்தான். இவன் என் கிணத்துக்கிட்ட போனா? இவளா தவறி விழுந்தாளா, இல்லை வேற யாராவது? அதெல்லாம் ஒன்றும் இருக்காதுப்பா, அண்ணி தவறி தான் விழுந்துருப்பாங்க. நீ வா, உன்னை ஐயா கூப்பிட்றாரு. என்னடா மறுபடியும் தேங்காய் வண்டி எதுவும் வந்துருச்சா? ஐயா, நம்ம வீட்டில் நடந்த சம்பவம் உனக்கு தெரியல? தெரியும் ஐயா. நீ இருக்கிற இடத்துல இருந்து கிணறு ரொம்ப பக்கம் இல்லை? நீ ஏதாவது பார்த்தியா? அன்னைக்கு இங்கேயா ராத்திரி ஒரு 11:11 இருக்கும் ஐயா. தூக்கம் வராமல் உட்காந்துக்கிட்டு இருந்தேங்க. அப்போ ஏதோ குறுக்க நடந்து போகிற மாதிரி சத்தம் கட்டுச்சு. என்னன்னு எந்திரிச்சு பார்த்தா கருப்பாக ஒரு உருவம் முடிச்சியா. இருட்டாக இருந்ததுனால ஒன்றும் சரியாக தெரியலை. உருவம் எப்படி இருந்தது? உருவம் நம்ம சின்னையா உயரம் இருப்பாங்கய்யா. இதையே முன்னாடியே சொல்லலை ஐயா? இது பெரிய இடத்து சமாச்சாரம், அதனால் இதை பயந்துக்கிட்டு சொல்லலையா. இப்போ கூட நீங்கள் கேட்டதுனால தான் சொல்கிறேன், இல்லைன்னா இதை சொல்ல மாட்டேங்க. சரி, போ. ஏய் ஐயா, இந்த விஷயம் யாருக்கும் தெரிய வேணாம். இல்லை இல்லை, யார்கிட்டையும் சொல்ல மாட்டேங்க. சரி, போ. பசுபதி. ஐயா. அவன் என்கிட்ட எதையோ மறைக்கிறான்னு எனக்கு தோணுது. அவனுக்கு தெரியாமல் அவன் பின்னாடி போ. சரிங்க. அவன் என்ன பண்ணுறான் ஏது பண்ணுறான்னு எனக்கு தெரியணும். ஆகட்டுங்க, சாப்பாடு வேலை இருக்கா, நீ போ. சரிங்க. ருத்ரா, நம்ம வள்ளி சாவில் ஏதோ மர்மம் இருக்கு. சரி, நீ போய் சாப்பிடு. நீங்களும் வாங்கப்பா.
டே தமக்கு, இந்த பசுபதி ஏண்டா பதுங்கி பதுங்கி போயிட்டு இருக்கான்? இந்த பாருங்க ஜெமினி, அவன் பதுங்கி போனான்னு பிதுங்கி போனானு உங்க வேலையை பாருங்க. தேவையில்லா விஷயத்துல மூக்க நுழைச்சி வாங்கி கட்டிக்காங்க சொல்லி போட்டேன். அது இல்லடா, ஊருக்குள்ள எந்த தப்பும் நடக்காம பாத்துக்கணும் இல்லையா? ஆமாம், நீங்க பாத்துட்டாலும் நீங்க உங்க வேலையை பாருங்க. அவன் கிடக்குறான் ஜமீனு, இப்படித்தான் அபசகுணமா ஏதாச்சும் பேசிக்கிட்டே இருப்பான். இருங்க, என்ன ஏதுன்னு பிரச்சனை நான் போய் பாத்துட்டு வந்துடுறேன். நீ ஒரு ஆணையும் பிடுங்க வேணாம், நான் பாத்துக்கேன். இந்த பாரு ஜமீனு, நான் போய் நின்று பாத்துட்டு வரேன், போதுமா? ஜமீனு, இந்த ஆபத்துல இவங்களை வளரவே விட மாட்டான், கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க. பசுவதி, என்ன ஒளிஞ்சு விளையாடுறியா? மனுஷன் என்ன நல்ல தெரிஞ்சு வந்து வந்து தூண்டுவா பண்றீங்க? என்னடா ஆச்சு? அது ஜெமினு, அவன் விளையாடுற விளையாட்டுல என்ன சேர்த்துக்க சொன்னேன், அதுக்கு என்ன சேர்த்துக்க மாட்டேன்னு மண்டையிலே அடிக்கிறான் ஜெமினு. அப்படி அடிச்சான்? ஆமா. இருங்க ஜெமினு, நான் போய் என்ன ஏதுன்னு பிரச்சனை நல்லா வாங்க வாங்கிக்கோ. என்ன சுப்பாராவ், உன்னை பக்கத்தா வந்துகிட்டு இருக்க, எதுக்கு நிக்கிற? ஒரே ஆளாச்சல்பா, பர்மா வரைக்கும் போயிருந்தேன். யார் இவன்? ஊருக்குள்ள புதுசா இருக்கிறான். பசுபதி, எங்க ஆளு விளையாட்டு சேர்க்க மாட்டேன்னு சொன்னியாமே. உங்களுக்கு ஒரு வேலையா இல்லையடா? ஐயோ போதுங்க அப்பா, அந்த கலக்கி பிண்ட பிதிஞ்சிருச்சுடா அப்பா. போற. ஏண்டா குஞ்சி, உன்னையும் விளையாட்டுல சேர்க்க மாட்டேன்னு மண்டையிலே குட்டானா? அடிக்கலடா, நாங்க ரெண்டு பேரும் போய் வாங்கிட்டு வந்ததே போதும், கண்டிப்பா உங்களை விளையாட்டுல சேர்க்க மாட்டான் வேணாம் சொன்னா கழுது. சும்மா ஒரு பெரிய மனுஷன் போயிட்டு இருக்க, நீ பாட்டு தடுத்துருக்க, நீ போங்க ஜமீன். டேய் பாவண்டா, ஏண்டா அந்த மனுஷன் மாட்டி விடுற? இந்த பாரு, இவனுக்கு பாவம் பத்தன்னு வச்சுக்க, அப்புறம் நமக்கு கடைசி வரைக்கும் வீடே கிடைக்காது. உனக்கு வீடு வேணுமா வேணாமா? வேணும். அப்போ பத்திக்கிட்டு கம்மி. சரி, உன்னால முடியுமா? இந்த சின்ராஜை பத்தி என்ன நினைச்சிருக்க நீ? எப்படிப்பா எப்படி செய்யறேன் ஏது செய்யறேன் அதெல்லாம் நீ கேட்கக்கூடாது. காரியம் சுலுவா முடியுதா அதை மட்டும் நீ பாரு. நம்ம விஷயம் என்னாச்சு? நீ காரியம் மட்டும் கச்சிதமா முடி. இது வரைக்கும் நீ பண்ண சின்ன சின்ன விஷயம் மாதிரி இல்ல இது. நீயே ஆச்சரியப்படுற அளவுக்கு பணம் அதிகமாக கிடைக்கும், போதுமா? அப்போ சரி, வேலையை முடிச்சுட்டு கூப்பிட்டு விடுறேன். நீ தேவையில்லாமல் ஊருக்குள்ளே சுற்றிக்கிட்டு தெரியாத. நீ ஜமீன்தார் கண்ணில் பட்டுட்டுனா நான் அவ்வளோதான், ஊர்க்காரன் கண்ணிலையும் பற்றாத. என்ன அதை நான் பார்த்துக்கிறேன். ஜமீன்றா சுலபமாக முடிச்சிடலாம், நீ ஒன்றும் கவலைப்படாத. அதுக்காகத்தான் காய் நாய்த்திக்கிட்டு இருக்கேன். ஒன்றும் புரியலையே. நான் இங்க இருக்க மாட்டேன், குண்டூர் போறேன். காரியத்தை முடிச்சிரு. போயங்கறேன். மதிக்கவே மாட்டேங்கிறான் இவன். என்னடா இத, யாரையும் காணோம், எங்க போயிட்டானுங்க? ஏண்டா விளையாட்டு சேர்ந்துருப்பாரோ பின்ன? ஜமீன் இல்ல, அவன் விளையாட்டுல கில்லாடிடா. என்ன ஜமீன், இப்படி வாரீங்க? ஜமீன்னா அப்படித்தான். வேட்டி வர காணுமே? அது ஒண்ணு இல்லடா, இந்த பசுபதி இருக்கான, வேட்டிய காணா வேட்டிய காணான்னு தேடிட்டு இருக்காரு. அதான் அவுத்து குடுத்துட்ட. ஓஹோ, இந்த பாடுறா, நம்ம ஜெமினுக்கு மானம் தான் பெருசு, அதனால இன்னொருத்த மானம் போகக்கூடாண்டு தன் மானம் போனான்னு போறா வேட்டிய கழுவி குடுத்துருக்காரு. ஏன் ஜமீனு, அந்த பசுபதி பையன் உங்களுக்கு புரிய வச்சு ஏதோ குடுத்தானே? அது நன்றி சொன்னா. ஓஹோ, நன்றி சொன்னா? நன்றிய குனிய வச்சா குடுப்பாங்க? அதான் வேட்டி குடுத்துருக்கார்ல, அது இருக்கட்டும். அது என்ன மூக்குல ரத்தம்? வரும் சளி வரும், இதெல்லாம் ஜமீன் கிட்ட பேசக்கூடாது. பசுபதி ஐயா, நான் போய் கலெக்டரை பார்த்து அந்த அக்கம்மாய் விஷயம் பேசிட்டு வந்துடுறேன். இந்த ருத்ர பையன் மூஞ்சே சரியில்லை,
உடம்பு சரியில்லைன்னு நினைக்கிறேன், டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போ. சரிங்க ஐயா. ஐயா, அந்த சின்ராசு ஆ நேற்று அவன் பின்னால் போனல. ஆமாங்க. என்னாச்சு ஐயா? நான் நேற்று ராத்திரியே உங்ககிட்ட சொல்லான்னு வந்தேன், ஆனால் நீங்கள் அதுக்குள்ளே தூங்கிட்டீங்க. அவன் ஆளே சரியில்லைங்க. நான் அவனுக்கு தெரியாமல் அவன் பின்னாலே போனேன். அவன் யாரோ ஒரு புது ஆளுகிட்ட பேசிகிட்டு இருந்தான். அவன் நம்ப ஊர் கிடையாதுங்க. அவங்க என்ன பேசுனாங்கன்னு என்னால் கேட்க முடியலங்க. அதுக்குள்ளே அந்த மாணிக்கவேல் வந்து காரியத்தையே கெடுத்துட்டாருங்க. எனக்கு என்னமோ அந்த சின்ராஸ் மேலே தாங்க சந்தேகமாக இருக்குது. அவனை பிடிச்சி நாலு தட்டு தட்டுனா அவன் உண்மையெல்லாம் சொல்லிவிடுவாங்க. சரி, நீ அவன் பின்னால் போவேணா. சரிங்க, நான் பார்த்துக்குறேன். ருத்ராவை கூட்டிகிட்டு போ, நான் வேறு ஏற்பாடு பண்ணுறேன். சரிங்க. என்னடா இது ஏண்டா வீட்டில் படுத்து கிடப்பான்னு பார்த்தா ஸ்ட்ராங்காக கல் மாதிரி சைக்கிள் உருட்டிக்கிட்டே வர்றான். டேய், இவர் அடி வாங்க, அது பாய் நடிக்கிறான். என்னடு போய் பார்ப்போம். பார்த்தோம் விடுறா. எங்கடா போனீங்க? ஏன் ஜெமினு சும்மா தான் கேட்டேன். சரி சரி. ஆமாம், ஏன் ஜெமீன் ஒரு மாதிரியாக இருக்கிறீங்க? ஒன்றும் இல்லை, நேற்று ராத்திரி சின்ராஸ் வீட்டுக்கு போனனா அவன் பொண்டாட்டிய வேலைக்கு கூப்பிட்டனா வேலையே நடக்கல. வேலையா? அதான்டா, வீட்டுல எல்லாம் செய்வாங்களே அந்த வேலை. ஓ, மேல சொல்லுங்க. அதனால போன வேலை முடியலையா? எப்படி முடியும்? முடியாதான். அதான் மனசு வலிக்குது. உங்களுக்கு மச்சம் இருக்க வேண்டிய இடத்துல ஸ்ட்ராங்கா இருக்கு. அவனை விடுங்க, அங்க பாருங்க. என்னடா சொல்ற? கொண்டாடி வர பாருங்க. அவ வந்துட்டா நம்ம போயிடலாமா? ஒன்னும் பண்ண மாட்டா. என்ன சொல்றான்னு பாப்போம். ஏமா, ஜெமினுக்கு தான் ஒன்னும் ஆகல. ஏன் அழுகுற? நிறுத்து. சரி 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 சரி, எல்லாம் நான் பாத்துக்கிறேன். கொஞ்சம் கேப்பு கிடைச்ச உடனே அந்த இடுபட்ட பையன் அந்த பொம்பளையோட தோல் மேல கைய போட்டு நீவு நீவு நீருக்காதா? உங்களுக்கு தெரிஞ்சு போச்சா? பாதிக்கப்பட்டதும் நான் தானே, எனக்கு தெரியாதா? இப்படி அநியாயமாவா? அநியாயம் தான் என்ன பண்றது கெட்டவங்க தெரியுமே. சரி சரி, இருங்க. அதுக்காக கொல்லுவாங்களா? நானும் அப்படித்தானே நினைச்சேன். நான் உயிரோட இருக்கிறேனே. போயா, உன்னையே சொல்லலையா? என் முருதனை போட்டுட்டாங்க. நான் ஜமீன்தார் ஐயாவிட போய் இதுக்கு நியாயம் கேட்காம இருக்க மாட்டேயா? கொன்னுட்டாங்களா? ஏண்டாடே, நம்ம வர சின்ராசு கொன்றுவான்னு நினைச்சோம், இப்ப அவனை வர கொண்டுட்டாங்க. இப்ப யார்டா போய் சொல்றது? கொன்னுட்டாங்களா? கொன்னுட்டீங்களா? என்னடா சொல்ற? இந்த பார்க்க ஜெமினி, எங்க ரெண்டு பேருக்கு எல்லா விஷயமும் தெரியும். நேற்று ராத்திரி உங்களுக்கும் சின்ராசுக்கும் சண்டை. அதுக்கு அந்த சண்டையில நீங்க கோவப்பட்டு சின்ராச கொன்னுட்டீங்க. எத்தனை சினிமாவில் நாங்க பாத்துருக்கோம். என்னடா சொல்றீங்க? நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன சும்மா விடாம ஜெயிலுக்கு அனுப்பிச்சிருவீங்க போல இருக்கு. என் புருஷனை கடுத்தறுத்து போட்டுட்டாங்க. எப்ப நடந்தது எனக்கு தெரியலங்க. ஏ ஐயா, கேக்குறாருல, விவரமா சொல்லு. நேத்து ராத்திரி அது வீட்டுக்கு வரவே இல்லையா? எங்கேயாவது குடிச்சிட்டு கிடக்கும், அது வீட்டுக்கு வந்துடும்னு நானும் இருந்துட்டேயா? பசுபதி ஐயா, நீ என்ன பண்ற சொல்லுங்க ஐயா. அவங்க கூட போ, மணியக்காரையும் கூட்டிட்டு போ. ஆக வேண்டியதை பாரு, நான் பின்னாடியே வரேன். சரிங்க ஐயா. இதுக்கு யார் காரணம்னு கண்டுபிடிப்போம். நான் பார்த்துக்கிறேன். போங்க, கூட்டிட்டு போ. சரி, வாமா வாமா. ஐயா சொல்லிட்டார்ல, ஐயா பார்த்து பாரு. வாமா 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 வா.
நான் எவ்வளவோ சொல்லிட்டேங்கய்யா, சின்னையா கேட்கல. பெட்டிலாம் எடுத்து வச்சிட்டியா? எடுத்து வச்சிட்டேங்க. நில்லு. எவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்டேல்ல. முடியாதுன்னு ஏற்கனவே சொல்லிட்டேன். அவ மேலே இருக்கிற காதல் உன் கண்ணை மறைக்கதில்ல. நீ முன்ன மாதிரி இருந்த ருத்ரா இல்லை, இப்போ அண்ணன் வேற இல்லைல்ல, எல்லாமே நீதான்ற திமிரா? நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் நீ அவளை கல்யாணம் பண்ணிட்டு இந்த வீட்டுக்குள்ள வர முடியாது. அந்த தப்பை மட்டும் அண்ணன் மாதிரி நான் பண்ண மாட்டேன். பயமுடா, உங்க அண்ணனை பத்தி பேச உனக்கு தகுதி இல்லை. சில விஷயங்களை மறைச்சு மறந்து அமைதியா இருக்கனா ஐயா? அது இந்த ஜமீனோட மரியாதை கெடக்கூடாதுன்றதுக்காக தான். மறுபடியும் அது உன் கல்யாணத்தினால கெட போகுதுன்னா பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன். முதல்ல என் கேள்விக்கு பதில் சொல்லிட்டு போ. ஐயா சின்னையா தான் ஏதோ கோவத்தில், பெரியவங்க நீங்களும். நீங்க இருக்கிற வரைக்கும் அவளை கூட்டி இங்க வரமாட்டேன், போதுமா? தேவகி, இவனும் என்னை விட்டுட்டு போயிட்டான். பாவங்கள் செய்கின்றதாரோ காவாக போகின்றதாரோ, அடுத்தடுத்து இது மாதிரி சோகமான சம்பவங்களும் நடந்துச்சு சாமி. நேரத்தை கடத்தாம சீக்கிரமா போகணும். ஐயா சின்னையா மேலவா பசுபதி, இந்த வர ஐயா. எங்க இருக்கீங்க சின்னையா? உள்ளவா, உள்ளவா பசுபதி, இந்த வர ஐயா. சின்னையா, சின்னையா எங்கே போயிட்டாரு? மேலே வர சொன்னாரு. சின்னையா வந்துட்டியா? ஏன் சின்னையாவை மட்டும்தான் பார்க்கையா? உனக்காக இவ்வளோ நாளாக காத்துட்ருக்கிற என்ன பார்க்க மாட்டியா? யாரு சின்னம்மாவா? சின்னம்மா இல்லடா, பெரியம்மா. ஆ!
அந்த பழா போன சாராயத்தை குடிச்சிருந்தனால என் புத்தி மாறி ஒரு முடிவு பசுபதி, என்ன கோயிலுக்கு விளக்கு போட போறியா? ஏன், வேற ஒரு விஷயமா போயிட்டு இருக்கேன். ரொம்ப முக்கியமான விஷயமோ? அவசியம் தெரிஞ்சாகணுமோ? அது தெரியாட்டி பரவாயில்ல, ஆனா ரெண்டு மூணு நாளா நீ என்ன வேவு பாக்குறிய? ஏன் உன்னையா? நானா வேவு பாக்கணும்? நியாயப்படி பார்த்தா உன்னையத்தான் வேவு பார்க்கணும். நான் நேர விஷயத்துக்கு வரேன். பாவம் அந்த அம்மா வயிற்று பிள்ளைக்காரி, அதை ஏண்டா கொண்ணே? என்ன சொல்ற? நான் எங்கடா கொண்ணேன்? ஏ, எனக்கு எல்லாம் தெரியும். நான் தான் பார்த்தேனே அன்னைக்கு ராத்திரி. நானும் தூங்கல, நீனும் தூங்கி இருக்க மாட்டேன், எனக்கு தெரியும். என்ன மன்னிச்சிரு, நான் தெரியாம பண்ணிட்டேன், யாருக்கிட்டயும் சொல்லிடாத. ஏய், எந்திரி எந்திரி எந்திரியா எந்திரியா, யாருக்கிட்டயும் சொல்லிடாத ராசு. அதெல்லாம் இருக்கட்டும், அன்னைக்கு ராத்திரி பூரா நான் தூங்கவே இல்லை. எதுக்குன்னு கேள. எதுக்கு? அன்னைக்கு ராத்திரி முத்து வந்து என்னை பார்த்துட்டு போனேன். யாரு? ஏய்,
இங்கே என்னடா பண்ணுற? ஒன்றை பார்க்கத்தான். சரி, வந்த அவசியத்தை சொல்லு. நம்ம ஊரில் நவாபாஸ்னு சிலர் இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு ஒரு ஆந்திரா பார்ட்டி நம்மளை பார்க்க வந்திருக்குப்பா. அதுக்கு சின்ன சின்ன வேலையை பார்க்குறதெல்லாம் விட்டுட்டு பெரிய வேலையை பார்த்து நல்ல பெரிய தொகையை அடிச்சிடலாம்ப்பா. ஏய், அது செம்மீனோட கோயில்ரா. யார் தான் நமக்கு என்ன, வேலையை முடிச்சிடலாம். அதுக்கு என்ன பண்ணலாங்கிறத மட்டும் நீ பாரு. ரொம்ப சுலபமாக சொல்லிட்டு எப்படி? அதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் உன்கிட்ட சொல்லிட்டேன், முடிக்கிறது உன் வேலைப்பா. சரி சரி, நீ போ, யாருக்கிட்டலையும் போடாதடா, யோ சொல்கிறேன். இவன் பாட்டுக்கு சுலபமாக சொல்லிட்டு போகிறேன், அது செம்மீன் கோயில் வேறு. எப்படி என்ன பண்ணலாம்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது நீ வேற பணத்தை தூக்கிது. அதான் விடிய விடிய உட்காந்து யோசிச்சு பார்த்தேன். கோவில் சாவி உங்கள்கிட்ட தான் இருக்குன்னு அன்றைக்கி சோறு போடும்போது சொன்னேன். அதனாலையும் சமீன் வேற சாவை பற்றி என்கிட்ட கேட்டாரா? அவர்கிட்ட உன்னை பற்றி சொல்லி எனக்கு என்ன லாபம்? அதனால உன்னை நான் காட்டி கொடுக்கல. சரி, அதை விடு, விஷயத்துக்கு வர. கோவில் சாவி வீட்டில் இருக்கு. எப்போ தர? நாளைக்கு. நாளைக்கு சாவி எடுத்துக்கிட்டு வந்துரு, வரட்டா? ஆனால் ஒன்று, என்ன இந்த நிலைமை கொண்டு வந்தவனே நான் சும்மா விட மாட்டேன். இதுக்கு யார் காரணம்னு கண்டுபிடிப்போம். இல்லைனா போலீஸுக்கிட்ட போகலாம். ஐயா, போலீஸுக்கு போயிட்டாருன்னா போலீஸ் எப்படியும் நம்மளை கண்டுபிடிச்சிடும். அதனால் என்ன நேரத்தில்? ஐயா, இந்த விஷயத்தை உங்ககிட்ட எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியலங்க. இப்போ என்ன விஷயம், அதை சொல்லு. ஐயா, இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சா என் உசுறு என்ன இதில்லைங்க. என்ன சொல்லு? நீங்கள் சத்தியமானா தான் நான் சொல்லுவேன், ஆனால் இந்த விஷயத்தை நீங்கள் யாருக்கிட்டையும் கேட்கக்கூடாது. கேட்க மாட்டேன், சொல்லு. நீங்கள் சத்தியமானா தான் ஐயா நான் சொல்லுவேன். சொல்லு. ஆனால் என்னால் இப்போ வரைக்கும் நம்ப முடியலங்க. என் கண்ணால் பார்த்ததுனால்தான் உங்ககிட்ட வந்து சொல்கிறேங்க. நம்ம வள்ளியம்மா சாவுக்கு நம்ம ஜெமீன் ஐயா தாங்க காரணம். என்னடா சொல்கிற? ஆமாங்க, என் கண்ணால் பார்த்துட்டேங்க. அந்த அம்மா கையால் நான் சாட்டிருக்கேங்க. உங்கள் உப்பை தின்ன ஒரே காரணத்தினால்தான் உங்ககிட்ட சொல்கிறேங்க. என் குலசாமி சத்தியமா இந்த விஷயத்தை உங்களை தவிர வேறு யாருக்கிட்டே சொல்லுங்க. ஐயா, என்ன ஆச்சுங்க? இன்னைக்கு கோயிலுக்கு போகணும்னு சொல்லியிருந்தீங்க. வர வர சாமி மேலே இருக்கிற நம்பிக்கை குறைஞ்சிட்டே வருதுடா. கோயிலுக்கு போய் கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்துட்டு வரலான்னு நினச்சேன். அந்த சாமின்னு ஒன்று இருந்தா இதெல்லாம் நடந்துருக்குமா? ஐயா, நீங்கள் இந்த அளவு மனசு சோர்ந்து நான் பார்த்ததே இல்லைங்க.
எல்லாம் விதிடா. விதி இல்லையா, சதி. என்ன சொல்கிற ஐயா? நான் ஏதோ வாய் தவறி, நீங்கள் வாங்க ஐயா, நம்ம கோயிலுக்கு போகலாம். நீ என்னமோ சொல்ல வந்த, அது என்னன்னு சொல்லு. வேண்டாம் ஐயா, நீங்கள் அதை தெரிஞ்சிக்க வேணாம். சொல்லன்றல ஐயா. ஐயா என்ன சதி? நீங்கள் அதை தெரிஞ்சிக்க வேணாம் ஐயா, என்னை மன்னிச்சிடுங்க ஐயா. ஐயா நான் சொல்கிறேன், ஆனால் நீங்கள் அதை கேட்டு கோவப்படக்கூடாது ஐயா. இப்போ சொல்ல போறியா இல்லையா? ஐயா நம்ம ஜமீன் அம்மா மேலே சத்தியமா, நீங்கள் இதை யாருக்கிட்டையும் கேட்கக்கூடாதுங்க. இல்லாட்டி நீங்கள் என் கழுத்து அறுத்தாலும் நான் சொல்ல மாட்டேன். எனக்கு இந்த ஜமீனோட மான மரியாதை தான் முக்கியம். ஏன்னா இந்த உடம்பு இந்த ஜமீனோட உப்புயா. சரி எந்திரி. என் பொண்டாட்டி, தேவகி மேலே சத்தியமாக நான் விசாரிக்க மாட்டேன். சொல்லு ஐயா. நம்ம பெரிய அம்மா சாவுக்கு நம்ம சின்ன ஏதாங்க காரணம்? இதை என் கண்ணால் வேற பார்த்துட்டேங்க. இவளா தவறி விழுந்தாளா இல்லை வேற யாராவது? அதெல்லாம் ஒன்றும் இருக்காதுப்பா, அண்ணி தவறி தான் விழுந்திருப்பாங்க. உருவம் எப்படி இருந்தது? உருவம் நம்ம சின்னையா உயரம் இருப்பாங்கய்யா. இதே முன்னாடியே சொல்லலை ஐயா? இது பெரிய இடத்து சமாச்சாரம், அதனால் இதை பயந்துக்கிட்டு சொல்லலையா. நான் செஞ்ச தப்பால் ஜமீன் குடும்பமே இப்படி ஆகும்னு நான் நினைக்கவே இல்லை. வேணாம் வேணாம், என்னை விட்டுடு, என்னை விட்டுடு. தப்பிச்சிடலான்னு பார்க்குறியா? விட மாட்டேன். நாம எப்போ போய் சேருவோம்? 6-7 மணிக்கெலாம் போயிடலாம் சாமி. சாமிகிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்க. எல்லா துன்பங்களும் நேற்று ராத்திரியோடையே பூரணமாயிடுச்சு. யாரை நல்லவங்கன்னு நினச்சியோ அது அப்படி அல்ல, யாரை கெட்டவங்கன்னு நினச்சியோ அதுவும் அப்படி இல்லை. இறைவனின் சித்தத்தில் தீயவை என்றும் வாழ்வதில்லை. இனி எல்லாம் சுபமே. சரிங்க, இனி சந்தோஷமா இருப்பீங்க. அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா வாழ்ந்தாங்க தானே தாத்தா? ஆமா, சந்தோஷமா வாழ்ந்தாங்க. அஸ்வினி, ஸ்ரீ, எங்க இருக்கீங்க? உங்க அம்மா கூப்பிடுறாங்க, நேரம் ஆச்சு இல்ல? போடு போ, போடு ஓடு. இன்னும் என்ன, நீங்க தூங்காம இருக்கீங்க? தாத்தா கிட்ட கதை கேட்டிருந்தமா. வர வர நல்லா போய் பேச கத்துக்கிட்டீங்க. கொஞ்சம் கூட உங்களுக்கு எல்லாம் ஒழுக்கம்னா என்னன்னு தெரியல. வாங்க. அப்ப இது யாரு? தாத்தா இங்கதான் படுத்துட்டு இருக்காரு, போய் சொல்றீங்களா? தாத்தா
அங்கதான் கதை சொன்னாரு. ஆமாண்டி, அப்ப அங்க யாரு கதை சொன்னது?